எழுத்தாளர் சீசு செல்லப்பா அவர்கள் செப்டம்பர் 29 1912 வருடம் பிறந்தார். ஒரு எழுத்தாளர் மற்றும் இலக்கிய விமர்சகர் இவர். எழுத்து என்ற பத்திரிகையினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் செல்லப்பா. இவர் தொழில் இதழாளர், எழுத்தாளர், கவிஞர், நாடக ஆசிரியர், திறனாய்வாளர். இவர் குறிப்பிடத்தக்க படைப்புகள் இவர் எழுதியதில் வாடிவாசல், ஜீவனாம்சம், சுதந்திரதாகம், எழுத்து இதழ். இவருக்கு குறிப்பிடத்தக்க விருதுகளாவன விளக்கு மற்றும் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இவருடைய மனைவி மீனாட்சி. பல நல்ல எழுத்தாளர்களையும் விமர்சகர்களையும் தன் எழுத்து பத்திரிகையின் மூலமாக ஊக்குவித்தவர் செல்லப்பா. சிறந்த விமர்சகராகவும் எழுத்தாளர்களாகவும் கருதப்படும் வெங்கட், சாமிநாதன், பிரமிழ், நாமுத்துச்சாமி மற்றும் பலர் எழுத்தாளர்கள் சீசு செல்லப்பாவினால் ஊக்குவிக்கப்பட்டவர்கள். தமிழின் சிறந்த நாவல்களாக கருதப்படும் வாடிவாசல், சுதந்திரதாகம் போன்றவற்றை எழுதியவர் செல்லப்பா. காந்திய கொள்கைகளில் மிகுந்த பற்றும் ஈடுபாடும் கொண்டவர் இவர். டிசம்பர் 18, 1998 தன் 86 வயதில் இயற்கை எய்தினார். நன்றி. எழுத்தாளர் சீசு செல்லப்பா அவர்களின் வாடிவாசல். ஜல்லிக்கட்டு ஆரம்பமாவதற்கு வெகு முன்னாடியே வாடிவாசலை சுற்றி கூட்டம் எகிரி நின்றது. இன்னும் மேலே மேலே வந்த வண்ணம்தான். வாசலை விட்டு வெளியேறும் காளையின் செருமலுக்கு கூட பயந்து, ஒரு பயந்தாங்கல்லை கூட ஒரு எட்டு பின்னறிக்க முடியாதபடி நெருக்கியடித்து நின்ற அந்த கூட்டத்தில் அனுபவமும் திறமையும் பெற்ற மாடு பிடிப்பவர்கள் டஜன் கணக்கில்தான் இருக்கும். மீதி பெருங்கூட்டம் கத்துக்குட்டி மாடு பிடிப்பவர்களும் ஆபத்தானது என்று தெரிந்தும் மாடு அணைவதை கிட்ட நின்று வேடிக்கை பார்க்கும் ஆர்வம் நிறைந்த கூட்டமும் கலந்து கட்டியாக உள்ளது. வெயில் பட்டு பட்டு காய்ச்சி போன மூடியிராத அத்தனை கருப்பு முதுகுகளையும் இன்னும் தகிப்பு தணியாத பிற்பகல் சூரியனின் கிரணங்கள் துளைத்து கொண்டிருந்தன. துளிர்த்து வெடிக்கும் வேர்வை துளிகள் பலியிரிட்டு நடுமுதுகுக்கு ஓடி கலந்து வாய்க்கால் வகுத்து வழிந்தோடி கொண்டிருந்தன. மனிதனுக்குள்ளே அடங்கி கிடக்கும் சுபாவமான மிருகவெறி அந்த பொழுதுக்கு மேலோங்கி பொங்கி நின்ற நிலையில் மிருகசக்திக்கும் மனித சக்திக்கும் இடையே நடக்கப்போகும் போராட்டத்தை காண தவிக்கும் பதைப்பதைப்பில் முதுகை சுடும் வெப்பம் அவர்களுக்கு பெரிதாகப்படவில்லை. மாடு விட இன்னும் நேரம் இருந்தது. சூரியன் இன்னும் மேற்கில் சாய்ந்து ஓரளவு அதிக வெப்பம் தனிய காத்து கொண்டிருந்தார்கள் முகாமைக்காரர்கள். தவிரவும் முதல் காலையை உருவி விடுவதற்கு முன்பு கிராமத்து தேவதை செல்லாயி அம்மனுக்கும் இன்னும் மற்ற ஊர்காப்பு தேவதைகளுக்கும் பூஜையெல்லாம் போட்டாக வேண்டியிருந்தது. அதெல்லாம் முடிவதற்கும் காந்தல் குறைவதற்கும் எல்லாம் நேரம் சரியாகிவிடும். நாலா திசைகளிலிருந்தும் உச்சிப்பகலுக்கு முன்னாடியே இருந்து சுற்றுவட்டம் 8 நாளி 10 நாளி நடை போட்டு வரக்கூடிய தூரத்து கிராமங்களிலிருந்தெல்லாம் முதுகிலே தொங்கும் சோற்று மூட்டையும் வீச்சை கையிலே சுழலும் கம்பும்மாக எட்டி நடை போட்டு வாடிவாசலை நோக்கி போகிற சாலையோரமாக சாரி சாரியாக வந்து கொண்டிருந்தார்கள் வண்டி போட்டு வருகிற ஜனம். அது வேறே. காளைகளின் வருகையும் இதற்கு போட்டியாகத்தான். தொலைதூரத்திலிருந்து முந்தின பொழுது மயங்கவும் வர ஆரம்பித்த காளைகளின் தொகைக்கு இன்னும் மேலே மேலே சேர்ந்து கொண்டிருந்தது. மூக்குநாங்கயிற்றிலே 2 பிடி கயிறு 3 பிடி கயிறு போட்டு அடக்கி கொண்டு வரப்பட்ட காளைகள் இன்னும் வந்து கொண்டிருந்தன. தொழுவம் திறந்து மாடுகளை விட ஆரம்பித்த பிறகும் கூட வந்து கொண்டிருக்கும். இப்போதே மாடுகளும் மாட்டுக்காரர்களுமாக நிறைந்து வாடிவாசலுக்கு பின்னாடி வேலியடைத்து உருவாகியிருந்த கொட்டத்தில் வலிந்து கொண்டிருந்தது. செல்லாயி சாட்டு ஊரே அமர்க்களப்பட்டது. ஆத்தாவுக்கு பூஜை போடுவதானால் கட்டுக்கட்டாமல் நடக்காது. ஜல்லிக்கட்டுக்கு செல்லாய்க்கு சாட்டு பேர் பெற்றது. சீமை விட்டு சீமை தாண்டி மாடுகளை கொண்டு வருவார்கள். சாதாரண குடிபடைக்காரனும் சரி, காணியாளனும் சரி, பெரிய ஜமீன்தாரும் சரி, அவனவன் தன் மாட்டுக்கு பெருமையை தன் சீமை கப்பாலே திக்விஜயம் செய்து அதற்கப்புறம் மாட்டுக்கும் தனக்கும் பேர் வாங்கும் ஆசையில் முனைந்து நிற்பான். அதே நிலையாகத்தான் மாடு பிடிப்பவர்களும் வந்து மொய்ப்பார்கள். அட, மாடு அணைஞ்சால் செல்லாயை ஜல்லிக்கட்டில் அணையணும், சங்குவாடினா அது சங்குவாடி, எல்லாமா கட்டுனாயிரும் என்றுதான் பெருமை பேச்சு. ஜில்லாவின் கிழக்கு தெற்கு பிரதேசங்களிலிருந்து அவனவன் வட்டாரத்திலே மாடு அணைகிறவன் என்று பெயரெடுத்தவர்களெல்லாம் செல்லாயி ஜல்லிக்கட்டு வாடிவாசலை பார்க்க நெஞ்சை துருத்தி கொண்டு திமிர் நடை போட்டுதான் வருவார்கள். எவன் மாடு சொல்லிப்பிடி கயிற்று கலட்டும் மூக்கணாங்கயிற உருவிக்கிட்டு விடுறேனே, அதையும் பார்த்துப்படுவோம்
இதுதான் மாட்டுக்காரனுக்கு சவால் பதில். மிருகத்தை ரோசப்படுத்தி அதன் எல்லையை கண்டுவிட்டு பிறகு அதை மனிதனை அடக்கி வசப்படுத்தி வெற்றி காட்ட துணிவதை ஒரு கலையாக சாதகம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேர்களும். ஒன்று காளையின் திமிரில் கை போட்டு அணைந்து கொம்பு இரண்டையும் கையால் பிடித்து அழுத்தி அதை எகிரிவிடாமல் சில வினாடி நாலு கால்களில் அசையாமல் நிற்கச் செய்துவிட வேண்டும். ஏன் கால்கள் துவளர் தடுமாறி முட்டியிலே மடித்து அது கீழே சரிய செய்துவிட வேண்டும். இல்லை, அவன் திறமை குறைவால் காளையிடம் அவன் வேலை பழிக்காமல் போய் கோட்டை விட்டுவிட்டு தன் இயலாமையை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏன் காலில்லாதவன் மாதிரி முகத்தை காட்டிக்கொண்டு காளை கிட்டே நெருங்காமல் இருந்து விட வேண்டும் பயந்து? சாய்கிற சூரியனின் விழுகிற பொழுதில் அந்த கோதாவுக்குள் ஒத்தைக்கு ஒத்தையாக இறங்கும் மனுஷனுக்கும் மாடுக்கும் நடக்கிற பலப்போட்டியில் இந்த இரண்டிலொரு முடிவு காணும் அந்த வாடிவாசலில். இந்த இரண்டிலொரு முடிவை காணத்தான் பிச்சியும் அன்று திட்டிவாசலை அடுத்து அடைப்பின் வலது பக்கத்து விழுப்போரம் பதிந்திருந்த கனத்த பருத்த இடுப்புயர அணைமரத்தின் மீது நெஞ்சை பதித்து சாய்ந்து கொண்டு உள்ளே இருக்கும் பனியின் வெளியே தெரியும்படியாக அல்வாந்துணி குடுத்துணியும் முண்டாசுமாக நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு ஓட்டினாற்போல் நின்று கொண்டிருந்தான் அதே மாதிரி உடுத்த மருதன், பிச்சியின் சகப்பாடி. அவனும் மச்சானும் கூட மாப்பிளையும் மச்சனனும் பிரிந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போனது கிடையாது. நல்ல வேலைக்காரன் என்று சொல்லப்படுகிற எந்த மாடு அணைகிறவனும் இடம் பிடிக்க பறக்கும் இடம் அவர்கள் காலூன்றி நின்ற இடம்தான். ஒன்று வலப்பக்கம், இல்லாவிட்டால் இடது பக்கம் உள்தொழுவத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட காலை திட்டியில் அவிழ்த்து உருவிவிடப்பட்டு உள்வாடியிலிருந்து அடைப்பு வழியாக திட்டிவாசலுக்கு வந்து ரோச கண்களுடனும் நீர்ப்பதமான மூக்கு நுனியுடனும் பல பலக்கும் ஈட்டி கொம்புகளை வெளியே நீட்டி அழைக்கும்போது காளைக்கு தெரியாமல் மறைந்து நின்று அட்டத்திலிருந்து திடீரென அது மேலே விழுவதற்கு அதுதான் மிகச் சிலாக்கியமான அதுதான் அபாயகரமான இடமும் கூட. ஏனென்றால் வெளியேறும் அத்தனை மாடுகளின் ஒவ்வொன்றின் நோக்கமும் எப்படி இருக்கும்? அவைகளில் அறிவுள்ள எந்த காளை அணைமரத்துக்கு பின்னாடி நிற்கிறவனை முதலில் தேடி பிடிக்கும் பார்க்கும் என்று குறிப்பாக சொல்லிவிட முடியாது, யூகிக்கவும் முடியாது. அந்த மாட்டின் ஞானத்தை பற்றி ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தால் ஒழிய வம்ச பரம்பரையாக வரும் மாடு பிடிக்கிற தொழிலை கையாண்டு வருகிற பிச்சி அது பற்றிய பரம்பரை ஞானம் நிறைந்த ஒரு தன்னிச்சயத்துடன் அங்கே நிலையெடுத்து கொண்டிருந்தான். எதையோ குறிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு லேசான பரபரப்பு பிச்சியின் முகத்தில் பூச்சி பறந்து கொண்டிருந்தது. அவனுடைய கண்கள் அடிக்கொருதுறும் தொழுவத்துக்காலைகள் மிரண்டோ வெறியோடோ எதிர்பாராத விதமாக வாடிவாசல் முன் உள்ள கூட்டத்தில் புகுந்து விடாமல் இருக்கவும் வாசலை விட்டு வெளியேறிய காளை திரும்பவும் தொழுவுக்குள் நுழைந்து குளோபாரம் விளைவிக்காமல் இருக்கவும் ஏதுவாக இரு பகுதியையும் வகைத்து அடைக்கப்பட்ட ஆளுயரத்துக்கு மேற்போன மரக்கட்டை அடைப்பு வேலியின் இடுக்குகள் வழியாக தொழுவத்து உட்பக்கமாக தீட்சண்யமாக பார்க்கும். பிறகு நேரெதிர் திசையில் திரும்பி வாசலை விட்டு வெளியேறிய காளை அணைகிறவன் கைக்கு தப்பி வழி தேடாமல் நேராக போக வழிவிட்டு பாதை காட்ட நிற்கும் ஜனக்கூட்டத்தை வகுத்து செல்லும் ஆற்றை நோக்கிய பாதை பக்கம் தாவும். வாடிவாசலுக்கு கொணர்ந்து பாதை காட்டி அழைத்து செல்லப்படும் பீப்பாய் பருமன் உடலும் கனத்த கழுத்து சதியும் கொண்ட காளைகளின் கழுத்துச் சாலங்கை மாலைகளின் கலகல சப்தமும் தாக்கான காளைகளின் குழும்புக்கு மேலே நான்கு கால்களிலும் கட்டியிருந்த பொடிச்சலங்கைகளின் கலீர் ஒளியும் அவன் காதுகளில் விழுந்து கொண்டேதான் இருந்தது. கம்பீரமான அசைநடை போட்டு ஒன்றன் பின் ஒன்றாக அவைத்தம் ஒரே சதைப்பிண்டமான உடலை அந்த சிறிய ஒடுக்கமான திட்டிவாசல் வழியாக நெளித்து ஒடுக்கி பிழிகிற மாதிரி திணித்து கொண்டு நுழைந்து அடைப்பு வழியாக தொழுவத்துக்கு போவதையும் திரும்புவதையும் பார்த்து காளைகளை அளவிட்டு கொண்டே இருந்தான். ஆனாலும் அவன் முகம் இன்னும் ஒரே ஒரு கேள்விக்குறியுடனே தான் அலைந்து கொண்டிருந்தது. என்ன மாப்பிள்ள, வாடிபுறம் கழுதை ஏச்சிருமா இன்னைக்கு? இருவரில் இரண்டு மூன்று வயது இளையவனான மருதன் சந்தேக குரலில் கேட்டான். அப்படித்தான் தோணுது என்று இழுத்துச் சொன்னான் பிச்சி. மருதனை விட சந்தேகவளு அவனுக்கு அதிகம் இருந்ததையும் அப்படி ஏற்பட்டுவிட்டால் ஏற்படக்கூடிய பெரிய ஏமாற்றத்தையும் அந்த வார்த்தைகள் காட்டிக் கொடுத்தன. போ, என்னவோ செல்லாயி சொல்லிக்கட்டு சீமை பெத்ததுன்னு சொல்லிக்கிட்டாங்களேன்னு பார்த்தா என்று ஏகத்தாளமாக வாய்விட்டு சிரித்து விட்டான் மருதன். ஆத்தாடி, நம்மூர் சந்தையில் தமுக்கு அடிச்சு கிழிச்சு போட்டானே என்று பிச்சு சிரித்து கொண்டே சொன்னான். சும்மா வெறும் பேச்சு. அடே அப்பா, ஆயிரக்கணக்கான தொழுவில் மாடுக முண்டிக்கிட்டு நிற்கும்னு தம்பட்டம் அடித்தானே பாவிப்பைய, எல்லாம் இங்கிட்டு வந்து பார்த்தால தெரியுது.
ரெண்டு பேர்களுடைய நொடிப்பு பேச்சோடு மூக்கை சினிங்கி கிளம்பிய ஒரு ஏளனச் சிரிப்பு சற்றே பலத்தை வெளிவந்து விட்டது. சிரிப்பு நிற்கவும் தங்களுக்கு முதுகுக்கு பின்னால் ஒரு கனைப்பு கிளம்பியதை கேட்டு தோளுக்கு மேலாக கழுத்தை திருப்பி பார்த்தார்கள். உழுதவையல் மாதிரி சுருக்கம் விழுந்த ஒரு கிழட்டு முகத்தில் கண்குழி ஆழத்திலிருந்து கிளம்பிய தீட்சன்யமான பார்வை அவர்களை ஒரு தரம் ஏறி இறங்க பார்த்தது. யாரையா நீங்க கலக்ஷியமக்காரங்களோ? கடவாய்ப்பக்களில் வெற்றிலை சாறு தேங்கிய உதடு இடுக்கை சற்று விரித்து பல் போனதால் சொல் தெளிவு கம்மிய உச்சரிப்புடன் கேட்டான் கிழவன். பேச்சை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆமாங்க பாட்டையா, சரியா சொல்லிப்புட்டீங்களே என்றான் இளைஞன். பிச்சியும் தன் பார்வையை அந்த கிழட்டு முகத்துக்கு குறுக்கிக் கொண்டே உதடுகளில் லேசாக புன்னகை உருள தலையை ஆட்டினான். ஆமா, நீங்க பேசிக்கிட்டது காதுல விழுந்துச்சு. நீ ஏதோ சொன்ன, அந்த தம்பி ரெண்டு சொல்லுச்சு என்று கிழவன் அவர்களை கண்டிக்கும் பாவனையாக முகம் பார்த்து சொன்னான். சும்மா எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தோம் பாட்டையா, ஒண்ணுமில்லை என்று மருதன் அதை பற்றி மேலே விவகாரமாக பேச விருப்பமில்லாத மாதிரி சொன்னான். ஆனா வாய்விட்டு பேசிக்கிட்டீங்களே தம்பி, இந்த கலட்டு காதுல கூட சுரீர்னு விழும்படியா என்று கிழவன் விடாமல் தொடர்ந்தான். அட, நீங்க நினைச்சு பேசுனீங்க இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், வாடிவாசல் நின்று ரெண்டு நாளை பொறுத்துக்கிட்டு இருங்க. வெளியூர் காளைகளை கணக்கு போட்டு பேசுங்க தம்பி, 500 மாட்டுக்கு ஒன்று குறைஞ்சு சங்குவாடியில் எச்சியை துப்பிட்டுச்சு போச்சுன்னா சொல்லுங்க. முகத்தில் அரைந்த மாதிரி ஒரு ஆத்திரத்துடன் பொக்கை வாயினாலே பாதி புகையிலைச்சார் தேக்கத்தினாலே பாதி வார்த்தைகளை உளறி கொட்டினான் கிழவன். வெற்றிலை எச்சில் அவர்கள் முகத்தில் தூவானமாக தெரித்தது. சபாஸ் பாட்டையா, நல்ல போடு போட்டீங்க என்று பக்கத்தில் நின்ற உள்ளூர் குரல்கள் கெக்கலி கொட்டின. கிழவனது சவாலும் மற்றவர்களது குலுங்கல் சிரிப்பும் பிச்சிக்கு சுருக்கெனப்பட்டாலும் சமாளித்து அவர்களோடு கூட சிரித்து கொண்டு கிழவனை சமாதானப்படுத்த விரும்பிய மாதிரி அமெரிக்கியான குரலில் சொன்னான். பாட்டையா, செல்லாயி சல்லியை பற்றி வெளியே எடுத்தறிஞ்சு பேசுறது நினப்பில் நாங்கள் வார்த்தையை வெளியே விடலைங்க. வேற வித்தியாசமாக நினச்சிக்கிடாதீங்க. உள்ளூர்காரர்களோடு எதுவும் தகராறு வந்துவிடக்கூடாதே என்ற சிரத்தை அவன் குரலில் துணித்தது. மருதனும் இதே வார்த்தைகளை திருப்பிச் சொல்லி பெரியவரை சாந்தப்படுத்த அக்கறை காட்டினான். வாஸ்தவத்தில் தங்கள் மனதில் இருந்ததைத்தான் கிழவனிடம் சொன்னார்கள் அவர்கள் இருவரும். செல்லாயி ஜல்லிக்கட்டை இகழ்ந்து பேசும் நினைப்பும் கடுகளவும் அவர்களுக்கு இல்லை. உண்மையில்தான் பார்த்திருந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரிய ஜல்லிக்கட்டுகளில் அதுவும் ஒன்று என்று வாடிவாசலில் காலெடுத்து வைத்ததுமே அவர்கள் மதிப்பிட்டு விட்டார்கள். தங்களுக்குள் பேசியும் இருந்தார்கள். பெரிய தொழுவம் கொள்ளாமல் மாடுகள் நிற்க இடமில்லாமல் வெளியேயும் சுற்றி காளைகள் நிற்பதை அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். வாடிவாசல் நின்று மாடணைகிறவர்கள் தொகையும் கணிசமாக இருந்ததையும் அவர்கள் கவனிக்காமல் இல்லை. ஆனாலும் அப்படி ஒப்புக்கிடுங்க தம்பி, போகுது என்று தங்கள் அடக்கத்தை ஏற்றுக்கொண்டு மன்னித்து விட்டது போல சொன்னான் கிழவன். ஆனால் ஒன்று சொல்கிறேன் தம்பி, என் நரச்சமேச அனுபவத்தில் இப்படி நாக்க நீளை விட்டு பொக்குன்னு போசுகிற பசங்க செல்லாயி கடக்கன்னே திருப்பினாலும் மோசம் வந்துடும் தம்பி, மனசில் போட்டுக்கிடுங்க. ஆமாம், புத்தி சொல்லுங்க பாட்டையா, கேட்டுக்கிறோம். ஆத்தா மகிமை தெரியாமல் பேசிடுவோமா என்றான் பிச்சி வினயத்துடன். எந்த நாய்க்கு அந்த புத்திக்குறவு வருங்க, நல்லா கேட்டீங்க. அதான் சொல்கிறேன் என்று கிழவன் தலையசைத்து கொண்டான். ரொம்ப தெரிஞ்சவன் கணக்காக இவ்வளோ பேசிக்கிட்டுமே தம்பி, உங்களை பற்றி விவரம் கேட்டுக்கிடலையே என்று ஆவல் காட்டும் முகத்துடன் அவர்களை பார்த்தான். அதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தயக்கம் பாட்டையா, என் பேர் பிச்சி, அவன் பேர் மருதன், என் மச்சான். அப்படியா, கிழக்க எங்கிட்டு? உசுலனூர். உசுலனூரா? கிழவன் குரலை உயர்த்தி கூவிவிட்டான். இல்லாட்டி பக்கமா? உசுலனூரே தாங்க, என்ன சம்சயம்? சம்சயப்படல தம்பி. உசுலனூரா, உசுலனூரா என்று திருப்பி திருப்பி இரண்டு தரம் முனகிக் கொண்டான் கிழவன். அந்த பெயரை உச்சரிப்பதிலேயே ஒரு பெருமை, ஒரு பாராட்டு, ஒரு பக்தி கூட இருப்பதாகத்தான் கேட்டவர்களுக்கு படக்கூடியது. சல்லிக்கட்டு பிறந்ததே உசுலனூர் கருப்பந்தூர்லேருந்து தானே தம்பி? அந்த மண்ணில் பிறக்க போன சன்மத்தில் தவம் பண்ணியிருக்கணும் நீங்கள். குழந்தைங்க பிறக்கும் போதே சங்குவாடியை நினச்சிக்கிட்டால பிறக்கும். ஆத்தா ஓவத்திலிருந்து கும்பிட வேண்டிய ஊர் தம்பி உங்கள் ஊர், உசுலனூரா நீங்கள்? உற்சாகம் தாளாமல் வேகமாக புலறி பேசிய அவன் வாயின் உதட்டோரங்களில் தேங்கித் ததும்பிய இரத்த சிவப்பு எச்சில் நெளியும் உதட்டிலிருந்து ஒழுகி வலிந்து அவன் நெஞ்சிலே படர்ந்து விழுந்தது. கிழவன் தனது இடது உள்ளங்கையால் அதை துடைத்து தோல் துணியால் முழுக்க அழித்து வாயையும் துடைத்து கொண்டான். கிழக்கத்தியார்கள் இரண்டு பேரும் இந்த பாராட்டுதலை பெருமையுடன் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் பதில் உபசாரமாக பிச்சி சொன்னான். என்ன பாட்டையா, உங்கள் செல்லாயி சல்லிக்கு அதுக்கு விட்டா கொடுத்துருச்சு, பார்க்குறமே. கிழவன் இழுத்துச் சொன்னான். தம்பி, கிழவன் அப்படியெல்லாம் குளிப்பாட்டி பேசி மயக்கிற முடியாது. எலம்புள்ள நீ, தெரியுதா? கிழக்குத்தி சல்லிக்கட்டு வேற.
கிழவன் தோள்களை குலுக்கி கொடுத்து கொண்டான். வேற விஷயத்துக்கு மாற்றப்போவது போல் முகத்துடன் அவர்களை பார்த்தான். ஆமா, வாடிபுரம் காளையை பற்றி ரொம்ப அக்கூசாக கேட்டுக்கிட்டீங்களே இல்லையா? எது காரியத்தானே? அவர்கள் இருவரும் சட்டென சிரத்தை கொண்டு அர்த்த பார்வையுடன் ஆமாம் என்று கூறிவிட்டு கிழவன் மேலே கேட்கப் போவதை ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள். 3 வருஷம் கிழக்கே இருந்து பெரியபட்டி சமீந்தார் வாங்கிட்டு வந்தாரே 2000 ரூபாய்க்கு, அதைத்தானே சொல்கிறீங்க? அதேதான் பாட்டையா? மருதன் ஆவலை வெளிக்காட்டி கொண்டு கேட்டான். இன்னைக்கு சல்லிக்கு வராது போலவே என்று இழுத்தான். அவர்களை சுற்றி குரல்கள் கிளிகிழித்து இழந்தன. பொக்கவாய்க்கிழவன் உருட்டு சிரிப்பு சிரித்தான். நல்லா கேட்டதம்பி, அது வருமான்னு உளறை கொட்ட ஆரம்பித்தான். பெரியபட்டி சமீன் மாடுக வராம செல்லாயி கட்டு கட்டி நான் பார்த்ததில்லை. என் மைசையும் நிறைச்சு போச்சு. நல்லா கேட்டுக்க, இக்கினி பயலா இருந்த நாள் முதலா நான் செல்லாயி சல்லி தவறுனதில்லை. சமீந்தார் மாடுன்னு பேர் சொல்லி பரம்பரை வழக்கமாக வளர்ந்துட்டுருக்கே, தெரியுதா? அதான் பாட்டையா, பெரியவங்க கிட்ட விவரம் கேட்டுக்கிறோம். இந்த பக்கம் சல்லிக்கட்டை பற்றி கேட்டுக்கிட்டது தான், முதக்க இப்போ தான் வரும் என்று பிச்சு கிழவனை தூண்டிவிட்டு விவரம் பேச செய்ய, அட அதை நானும் அப்போவே தெரிஞ்சுக்கிட்டு தானே இவ்வளோ பேச வர்றேன் என்று கிழவன் பெருமையுடன், தொழுவம் திறக்கிற சமயத்துக்கு தான் சமீன் மாடுகளை கொண்டுட்டு வருவாங்க. பெரியபட்டி மாடுகள்னால வருஷம் 3-4 விழுக்காடு, இல்லாட்டி செல்லாயி கட்டு 1 கட்டாக தெரியாது. தம்பி, பெரியபட்டி மாடு வராதான்னு நல்லா கேட்டப்போ, வருது, வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு பார்க்குறியா? அந்தா பாருங்க, அங்கிட்டு ஜண்டையாக முண்டாசும் கம்புமா நிற்கிறாங்களே, தெரியுதா? அத்தனை பேரும் சமீன் ஆளுக படையாக தான் வருவாங்க, தெரியுதா? சொல்லுங்க பாட்டையா, சொல்லுங்க. புதையலு கிடைச்ச மாதிரி நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்க என்று புகழ்ந்து சொன்னான் மருதன். புகழ்ச்சி தலைக்கு ஏறவே கிழவன் தன்னை மறந்த பெருமை பேச்சிலே மூழ்கி விட்டான். அவங்க தான் தம்பி இந்த சல்லியை நடத்துகிறவங்க. சல்லியே அவருதானே தம்பி. 1 முழு நோட்டு 1000 ரூபா அவரே உருமா வாங்கிறதுக்கு அலாக்கா தூக்கி கொடுத்துருக்காரு. சரி, இங்கிட்டு திட்டிவாசலுக்கு மேலே சிங்காரமாக சோடிச்சு மேடை போட்டிருக்கே, அது சமீந்தாருக்கு. சப் கலெக்டரு சூப்ரெண்டு வந்தாக்கா அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிடுவாங்க. மற்றபடி வேற வெளியாளுகள்லாம் அங்கே உட்காந்துட முடியாது. அவருக்கு தான் முத மரியாதை. வம்ச பரம்பரையாக அவங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்திலிருந்து பார்த்துக்கோ. கிழவன் தற்பெருமை பேச்சை ரசித்து கேட்டு கொண்டிருக்கையிலேயே அந்த 2 கிழக்கத்தியர்களின் கண்கள் பாதை காட்டி போகிற வருகிற காளைகளையும் ஒரு கண் பார்த்து கொண்டேதான் இருந்தன. ஆற்றை நோக்கி பாதை பக்கமாக ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. முண்டாசும் கம்புமாக இருந்த படை கிளம்பி கூட்டத்தை விலக்கி பிரித்து சுத்தம் செய்வதில் முனைந்து குளோபார சப்தம் கிளம்பியது. வருதுடோய் பெரியபட்டி காளைக. பாத்தையா தம்பி, வார்த்தை வாயிலே இருக்கிற போதே அது வந்துருச்சு. சிம்மம் கணக்கா 20 காலை ஒன்றுக்கு பின்னாடி நெட்டுக்கும் வாரத கண் கொண்டு பார் தம்பி. கிழவன் உற்சாகத்துடன் கூவினான். காளைகள் கண்களில் படவும் கூட்டத்தின் உற்சாகம் அவிழ்ந்தது. 1-2 கழுத்துகளில் புரண்ட பட்டை சலங்கை மாலைகளுடனும் கால் சதங்கைகளுடனும் கலகலப்புக்கு இடையே பூமி அதிரும்படியாக பெருமிதி போட்டு தூசியை கிளப்பி கொண்டு காளைகள் வந்தன. மேலே ஏதோ பெருமை பேச்சை தொடரப்போன கிழவன் அந்த இளந்தாரிகள் இருவரும் தன் பேச்சை முகம் பார்த்து கேட்கவில்லை என்பதையும் அவர்கள் கண்கள் மாட்டுக்கு மாடு தவிக்கொண்டிருப்பதையும் உணர்ந்து கொண்டான். தன் பேச்சு தோரணையை மாற்றிக்கொள்ளப் போகும் ஒரு குரலை தெரிவித்து கொண்டு அவர்கள் கவனத்தை திருப்பும்படியாக அவர்களை இன்னும் நெருங்கி நின்று, தம்பிங்களா என்று தீவிரம் துணிக்க பேச ஆரம்பித்தான். சொல்லுங்க பாட்டையா. காது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் என்றான் பிச்சி. காளைகளின் வழியே ஓடவிட்டு கொண்டிருந்த கண்களை கிழவன் பக்கம் திருப்பினான். அந்தா முதக்க வருது பாரு, கரம்பக்கால யானைக்கு படாம் போத்துன மாதிரி சோடிச்சு கட்டையாக ஈடுதாடாக வெளிச்சு விட்டாப்புல. அது சமீந்தார் வீட்டு கண்ணு. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக தெரியும். அணைச்சி பிடிச்சி அமைக்கி போடலான்னு தோணும். ஆத்தாடி படு விஷம், திமில்ல கை வைக்க கூடாது, போட்டவனை துணுக்காக உருட்டி எறிஞ்சிரும். 2 சீனிக்கிழங்க குத்தி வச்ச மாதிரி கொம்பு பாரு, பிடிக்கே வராது. முன்ன கொம்பு அல்லையில் தடிச்சுன்னு விழா விட்டு போகும். கிழவன் ஒரு மூச்சு சொல்லி நிறுத்தினான். காளைகள் அவர்கள் முன்வந்து திட்டிக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் நின்ற உள்ளூர்காரன் ஒருவன் கிழவனின் தோளை தட்டி தொடர்ந்தான். என்னப்பா, நான் சொல்கிறது சரிதானே? நம்ம சங்கிப்பு பைய ஆட யார் தெரியல முழிக்கிற? சொல்லுமாமா, தெரியுது. வத்தக்குளம் காளையை அலைக்கா தூக்கி விட்டானே, அவனைத்தானே சொல்கிற? அதான் என்று விஷயம் தெரிந்ததாக காட்டிக்கொண்டான் அவன். கிழவன் ஒரு இகழ்ச்சி சிரிப்பு சிரித்தான். வத்தக்குளம் செவலையா, அது மாடுதானா? உழவு குட்டையில்லது, அதை போய் பேசுறியே இப்போ.
இது கிட்ட பய மாட்டிக்கிட்டு என்ன துரட்டப்பட்டான் தெரியுமா? அடிபபத்தில் கொம்பு கொடுத்து தூக்கி அங்கிட்டு வீசி விட்டுருச்சு. முன்னக்கொம்போ பயபுள்ள பொழச்சானு. பிச்சியும் மருதனும் இதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டே வழிகாட்டப்படும் ஜமீன் மாடுகளின் போக்கு, நோக்கம், குணம் இவைகளை யூகிக்க பார்த்து கொண்டிருந்தார்கள். 7-8 காளைகள் கடந்து போய்விட்டன. என்ன தாத்தா, பொழுதுக்கும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, வார மாடுகளை பார்க்காம என்று ஒரு துடியான பயல் கிழவனுக்கு பின்னாலிருந்து கீறிச்சிட்ட குரலில் கத்தினான். கிழவன் பேச்சு சிறு பயலுக்கு ரசிக்கவில்லை. இல்லை, கிழவனிடம் இடக்கு காட்டினான். யாருடா என்ன பார்த்து அப்படி கேட்குறவன் என்று கிழவன் பின்னால் திரும்பினான். பிச்சி மருதன் கவனம் கூட இழுபட்டது. பையனை பார்த்து சிரித்தார்கள். பையன் துணிச்சலுக்கு கிழவனை பார்த்து ஒருத்த சொன்னான். ஏண்டா, பசுமாட்டுச்சாணியை மிதிக்கு மகிந்த பயலை செல்லையிட்டு வேற பார்க்க வந்துட்டியா நீ? மாட்டப்பாரு, என்னையும் சொல்கிறையா? கண்ணை கட்டிக்கிட்டு சலங்க மாலை சத்தத்தை கேட்டு சொல்லட்டுமா எந்தெந்த மாடு எங்கெங்கு போகுதுன்னு? நாய் பயலை, பேச வந்துட்டான் ஆளுன்னு வீட்டுக்கு போய் உங்கள் ஆத்தா சேலைக்குள்ளே உண்டிக்கிடா என்று கருத்தினான் கிழவன். ஒரே சிரிப்பு. பையன் அவமானம் தாங்காமல் போ தாத்தா என்று முகத்தை கீழ் நோக்கி நீள விட்டு கொண்டு பின்னாடி போய்விட்டான். இன்னும் 5-6 ஜமீன் காளைகள் போய்விட்டன. கிழக்கத்திய வாலிபர்கள் இருவரது கண்கள் மதிப்பிடப்பட்டு அதது கிட்ட வரவும் கிழவன் அவைகளின் பூர்வோத்திரம், போக்கு குணம் இதெல்லாம் அந்த வாலிபர்களுக்கு தன் அனுபவத்தை கொண்டு விளக்கி கொண்டிருந்தான். அதெல்லாம் அவர்கள் சிரத்தையாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். போக போக ஆவலுடன் கிழவனை தூண்டி கேட்கவும் செய்தார்கள். இத்தனை மாடுகள் முழுக்கிட்டு போச்சே என்று முனகி இழுத்தான் மருதன். தொடரும். சீசு செல்லப்பா அவர்களின் வாடிவாசல் 2. பிச்சி திரும்பி கிழவனை பார்த்து புன்னகை செய்தான். மருதன் முனகியதை கிழவனும் கேட்டான். ஏன் தம்பி, என்ன அப்படி துடியா துடிக்கிறையே என்று கிழவன் வெடுக்கென கேட்டான். ஏன் விழப்போறையா? அது மேலே கேட்குறேன். அப்படிப்படுதா பாட்டையா உங்களுக்கு என்று பிச்சி சாந்தமாக கிழவனை கேட்டான். இல்லை, துடிப்பு காட்டுறதுலேருந்து மதிச்சுக்கிட்டேன் என்றான் கிழவன். இல்லாட்டி வாடி வாசலில் நின்றுட்டு மாட்டை பற்றி கேட்குறவன் விலைக்கு பேசவா கேட்பான்? இதை புரிஞ்சுக்கிடாட்டி. பிச்சி சிரித்தான். பேசவில்லை. அதில் பாட்டையா என்று மருதன் பேசினான். பேரு பெத்த மாடே, சும்மா கண்ணில் பார்க்கலாம்னு தான். கிழவனுக்கு அந்த சமாதானம் உள்ளுக்குள் போதுமானதாக படவில்லை. ஆனாலும் வெளிக்கு ஒப்புக்கொண்ட மாதிரி பேசினான். ஆ, இப்போ தெரியுது தம்பி, உங்கள் பக்கத்து மாடு இல்லை, அதான் சொல்லு, 2 வருஷம் ஆகுதே அந்த கரும்பிசாசு ஜமீன்தார் கைக்கு வந்து 2 சல்லியும் ஒரு அப்பனுக்கு மகன் சொல்லிக்கிட்டு அது மேலே இந்த வட்டாரத்து ஆளுக விரல் வச்சவும் ஒருத்தன் இல்லை. ஆஹா என்று வெடிச்சிறப்பை கிளப்பினான் அவன். நடுவில் காளைகள் வருகை தடைப்பட்டிருந்த அந்த சில நிமிஷங்களில் தங்கள் பக்கத்து காளை இந்த வட்டாரத்தில் பேரெடுத்த வரலாற்றை அறிவதில் அந்த இரு வாலிபர்களும் சிரத்தை காட்டினார்கள். கிழவன் புகையிலே எச்சிலே ஒரு தரம் விரலெடுக்க வழியாக பளிச்சென்று தன் காலுக்கு கீழே துப்பிவிட்டு தொடர்ந்தான். மீசை முளைச்சவனெல்லாம் அதை தொழுவத்துக்குள்ளார் இருந்து கொண்டாடிட்டு வந்துட்டு உள்வாடியில் மூக்கு கவத்து அவுக்கிற போதே பம்மீருவானுங்க. பயக்காட்டு எலி வங்கில் இழுத்துக்கிற போறாப்பில் நின்று பார்க்க போறையே அது ஆடப்போகிற ஆட்டத்தை அது மோண்ட இடத்துல கூட காலை வைக்க பயப்படுவானுங்க. வேடிக்கை பாரு. ஆமாம், உங்கள் பக்கத்துலேயும் எவனாவது அதை? மருதன் பதில் முந்திக் கொண்டான். ஆமாம், அங்கிட்டும் ஆளே கிடையாது பாட்டையா, சும்மா சாடிக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லாம் கேட்டிருக்கேன் தம்பி. துரீர்னு அந்த முகத்துக்கு முன்னாடி வால் பக்கமும் கத்திட்டா போதும், பிறவு மீதியை பார்த்துக்கிட வேண்டியது தான். வாடி வாசலில் அதை அவுத்து விடுறதுக்கே நடுக்குமா போச்சுங்க. அந்த பேர் நிற்கவும் தானே அதே ஜோரில் ஜமீன்தார் வந்து கேட்குறப்போ 2-3 நோட்டுக்கு தள்ளிட்டாரு தேவர். போதும் போதும்னு ரூபாயை கண்ணில் பார்ப்போம்னு. எல்லா விவரமும் தெரியும் தம்பி என்று கிழவன் ஆரம்பித்தான். நான் கூட ஒரு தவா உங்கள் உசுலனூர் சல்லிக்கிட்டு வந்திருக்கேன். கவர்னர் வராருன்னு கட்டினாங்களே அப்போ. என்ன பிச்சி தம்பி, எங்கிட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கியே, உனக்கு தானப்பா சொல்கிறேன் என்று மறுபக்கம் பார்த்து கொண்டிருந்த பிச்சியின் கவனத்தை இழுத்தான். கேட்டுக்கிட்டே இருக்கேன் பாட்டையா என்று பிச்சி ஜாடையாக கிழவன் பக்கம் திரும்பினான். மருதனும் கிழவனும் பேசி கொண்டிருந்து விட்டு தான் எதுவும் வார்த்தை சொல்லி கலக்காமல் கேட்டுக்கொண்டு மட்டும் இருக்க அவன் விரும்பினது மாதிரி இருந்தது. அவன் கண்கள் அப்போது பராக்கு பார்த்து கொண்டிருந்தன. கிழவனுடைய வற்புறுத்தல் குரல்தான் அவனை ஜாடையாக திரும்ப வைத்தது. ஜல்லினா அது சல்லி, ஒரு நாள் போதாமல் மறுநாள் கூட விட்டாங்களே. 2000 மாடுகளில் இல்லை ஒரே முட்டா கட்டி கிடந்துச்சு என்று கிழவன் 4-5 வருஷங்களுக்கு முந்தைய சம்பவங்களை ஞாபகத்துக்கு கொணர்ந்து பேச பிரயாசைப்பட்டான்.
ஆமாம்ப்பா, நினைவுக்கு வருது. உங்கள் பக்கத்தில் பேரு பெத்த மாடு பிடிக்கிறவன் ஒருத்தன் இருந்தானப்பா. தொண்டக்குள்ளார நிற்கிது பேரு. அட, சில்லாரியா? கருவலா கொஞ்சம் வயசானவன். இரு இரு, பிச்சி தம்பி சாயலாக இருப்பான். அவன் காலை மாறி காளையாக விழுந்துக்கிட்டே இருந்தான். கவர்னர் கையால் கூட மெடல் வாங்கினான். அட, பிசாசுக்கு பிசாசு மேலே விழுந்தானப்பா அவன். அவன் மனுஷனா? ஒரு பிறவினா அவன்தான் பிறவி. அவன் பேரு எங்கேயோ குறிப்பு இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தான் பிச்சி. மருதன் மட்டும் கிழவன் முகத்தை நிலைத்து பார்த்து கொண்டிருந்தான். பெரியவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுறத கேட்டையா என்றான். என் ஞாபகம் நாசமாக போச்சு தம்பி, அவன் பேர் உதட்டுக்கு வரலையே. அம்பிளியை சொல்கிறீங்களா பாட்டையா? ஆ, அந்த அம்பார் தம்பி சொல்லிட்டியே, அம்பிளி. ஆமாம், அம்பிளி. அவனையே தானப்பா. பாவிப்பைய, அவன் கூட செத்து போயிட்டானாமே. அப்பா 3 வருஷம் இந்த காரிக்காலைக்கு மேலே விழுந்து சமீந்தார் கைக்கு மாறுறதுக்கு முன்னாடி சல்லியில யமப்பையப்பா அப்பா. பெருமூச்சு விட்டு நிறுத்தினான் கிழவன். குத்து வாங்கி 6 மாதம் படுக்கையாக கிடந்தானாமே. அங்கிட்டிருந்து நம்ம ஊரில் பெண்ணெடுத்தவங்க போன வருஷம் இங்கிட்டு வந்திருந்த போது சொன்ன விவரம். உள்ளூர் சீ வச்சிருந்தாருமே, அவனோட போச்சுப்பா அந்த சாத்திரமே. ஹம் என்று பெருமூச்சு விட்டு அந்த காலத்து தலை சிறந்த மாடு அணைகிறவனுக்கு மரியாதை நினைப்பு காட்டினான். மருதன் சடக்கென பிச்சி பக்கம் திரும்பி ஒரு அர்த்தப்பார்வை பார்த்து செலுத்தினான். பிச்சியின் முகம் இன்னும் எங்கோ பார்த்து பார்த்து திரும்பி இருந்தது. பெரியவர் சொல்கிறத கேட்டையா பிச்சி? நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காரு என்று சொன்னவன் கிழவன் முகத்துக்கு திரும்பி சிரமப்பட்டு ஒரு நிதானத்தை குரலில் தெரிவித்து கொண்டு, பாட்டையா, அவரு மகன்தான் இந்த பையன் என்றான். கிழவன் சில வினாடிகள் திக்பிரமை எடுத்து வாயலாமல் பிச்சியின் முதுகை நிலைத்து பார்த்தவாறே நின்றான். பிறகு வார்த்தைகளை சேர்த்து கொண்டு அவனை நன்றாக முழுக்க பார்த்து தடுமாறி ஒரு 8 வைத்து பிச்சியின் தோளை தொட்டு இழுத்து திரும்பி, அடப்பாவி மகனே என்றான். பக்கத்திலிருந்த அத்தனை பேர்களும் பிச்சியை உள்ள கிளர்ச்சியுடன் பார்த்தார்கள். பிச்சியின் கண்களில் நீர் தேங்கி நிற்பதை கிழவன் கவனித்தான். திடீரென்று வந்து ஏதோ அமுக்கினது போல கிழவனுக்கு அந்த இளைஞனிடம் ஒரு பாசம் ஏற்பட்டு விட்டது. அம்பளுக்கு பிறகு கொடுத்து வச்ச பயடா நீ என்று கிழவன் உணர்ச்சி பெருக்கால் நாக்கு குளற பாராட்டினான். பிச்சி தம்பி என்று தோளை அமைக்கி கிழவன் சேர்த்தான், மனுஷனும் சரி மாடும் சரி வாடிவாசல்ல கண்ணீர் சிந்தப்படாது. மறச்சாதிக்கு அது சரியில்லை, அதுவும் அம்பிளியை அப்பனா படைச்சவனுக்கு. மாப்பிள்ளை, பாட்டையா வார்த்தையை கேட்டுக்க என்று மருதன் குரல் உயர்த்தி பிச்சி தற்போதைய சூழ்நிலை நினைவுக்கு திரும்பச் செய்ய பேசினான். தகப்பனை பற்றிய புகழ்பேச்சும் ஞாபகமும் சேர்ந்து உழுக்க உணர்ச்சி கொண்ட பிச்சி விரல்களால் கண்களை கசக்கி நீரை உலரச் செய்துவிட்டு பிறகு சுபாவமான முகத்துடன் கிழவனை அபிமானத்தோடு பார்த்தான். தன் தகப்பன் பெருமை இவ்வளவும் தொலைக்கும் எட்டியிருப்பதைக் கண்டு அவன் மனம் திருப்தி கொண்டு நிறைந்து இருந்தது. பிச்சி பையா, எங்கனே சுத்தி இங்கிட்டு வந்துட்டியே என்று கிழவன் அவன் முகத்தை பார்த்து கொண்டே கூறினான். ஆமாப்பா, முகச்சாயிலு நல்லா சொல்லுதே, அப்பனுக்கு மகன் தப்பாமேதான். தம்பி வா. மருதா தம்பி, உனக்கும் தான் சொல்கிறேன், உட்காந்து வெத்தலை போடுங்க. அன்னைக்கு அப்பனோட வெத்தலை போட்டேன், இப்போ அவன் மகனோட. அப்போ அப்பாரோட பேசியிருக்கீங்களா பாட்டையா என்று பிச்சி ஆவல் ததும்ப கேட்டான். அந்த கதையெல்லாம் சொல்கிறேன் தம்பி, உட்காந்து வெத்தலை போடுவோம், வாடி திறக்க எம்மா நேரம் இருக்கே என்று கீழே குந்தியிட்டு உட்கார்ந்து இடுப்பிலிருந்து வெற்றிலை சுருக்குப்பையை எடுத்து உருவினான் கிழவன். அவர்கள் கவனத்தை திருப்பக்கூடிய காளைகளை எதுவும் வராததால் 2 இளவட்டங்களும் உட்கார்ந்தார்கள். கிழவனோடு பேச்சு கொடுப்பதில் அவர்களுக்கு ஒரு சிரத்தை குவிந்து விட்டது. கிழக்குச் சீமையில் பிரசித்தி பெற்ற மாடு அணைகிறவன் மகன் அந்த பையன் பேச்சுக்கு பையன் என்றாலும் அந்த வாலிபன் என்ற செய்தி தசனமே வாய்க்கு வாய் மாறியபடி வாடிவாசல் முன் சூழ்ந்து நின்ற அத்தனை நூற்றுக்கணக்கானவர்களுக்கும் பரவிவிட்டது. தொழிலில் ஈடுபட்ட அத்தனை பேரும் அவனையே ஆராய்ந்தார்கள். கண்ணுறுத்தாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனவன் யூகத்துக்கு அகப்பட்டபடி பேசிக்கொண்டார்கள். மாடு பிடிக்கத்தான் வந்திருப்பான் பையன், அதுக்கு சம்சயம் வேறையா? கிழக்கத்து ஆளு துடியாத்தான் இருப்பான். தகப்பனுக்கு மகன் சோடையாவா போயிடுவான் என்ன? சல்லிக்கட்டு ரோசமாக தான் இருக்கும். உருமாளுக்கு அத்தனையும் தட்டிக்கிட்டு போயிட போகிறான் கிழக்கத்தியா. நம்ம பக்கத்துக்கான தானே அசந்தா போச்சு. சமீந்தர் மாட்ட கூட ஒரு கை. சமீன் மாட்டை பிடிக்க இவன் தான் ஆள். ஆண்டு பைய கொம்புலேருந்து குடிச்சுப்பட்டானு கிழக்கத்தியான்னு வெறும் பேச்சு பேசிக்கிட்டு. இப்படி ஊர் மக்கள் ஆள் ஆளுக்கு பேசி கொண்டிருந்தார்கள். கிழவன் தன் வெற்றிலைப்பை சுருக்கை உருவி அரைவாடலாக இருந்த வெற்றிலைகளை எடுத்து மடியில் வைத்து கொண்டு பையடியில் துளாவி தெக்கம்பாக்குகளை எடுத்து பிச்சிக்கும் மருதனுக்கும் நீட்டினான். நன்றாக உலர்ந்து போயிருந்த சுண்ணாம்பு கட்டியை
ஒரு தகரடப்பியிலிருந்து எடுத்து விண்டு ஆளுக்கு ஒரு சிறுகட்டியையும் இரண்டு வெற்றிலைகளையும் கொடுத்தான். பாக்குக்கு பிறகு வெற்றிலைக்குள் அந்த கட்டிகளை வைத்து சுருட்டி அவர்களை கடைவாய் வழியாக பீடாவை வாய்க்குள் வைத்து தள்ளினார்கள். கிழவன் லொண்டாளன முன்னெடுத்து வைத்த கொண்டு பாக்கை இடித்து கொண்டே பேச ஆரம்பித்தான். வழக்கமான அவன் பேச்சுக்கும் அவன் ஊர் வட்டாரத்தின் நாட்கள் ஞாபகமே இல்லை அவனுக்கு. பொழுது விளர்றதுக்குள்ள இத்தனை மாட்டையும் விட்டாகணும் என்றான் கிழவன். பின்னையே இன்னும் அசங்கிக்கிட்டு இருக்காங்க என்று கேட்டான் மருதன். சூரிய மேக்கால நல்லா சாஞ்சிருச்சே பாருங்க. முன்பு கிழவனோடு வார்த்தை கலந்த அந்த சிறுபையன் இவனுகெல்லாம் சல்லிக்கட்டு நடத்த வந்துட்டாங்களே என்றான் பெரிய மனித பேச்சாக. ஏண்டா உங்கள் அப்பன் மவனே அறிவிருந்து பேசுகிறவனா நீ கழுத என்று திட்டினான். சமீந்தார் வந்து சேர வேண்டாம், அவர் வராம? இல்லை பாட்டையா, அவர் வந்து பங்களாவில் தங்கியிருக்காரு என்று பக்கத்தில் இருந்த ஒருவன் சொன்னான். பின்ன கொட்டுமுழுக்கோடு போய் அவரை அழைச்சிட்டு வர போயிருப்பானுங்க. பூசையெல்லாம் போட்டு போட்டோ அவருக்கு என்ன, ராசிக்கார மனுஷன், எந்த மாடு வாங்கினாலும் அதத்தோட ஆளுகளை நடுங்கி சாவறானுங்க. பிச்சி வியப்புடன் கிழவனை பார்த்தான். வெற்றிலையை மென்று கொண்டே கிழவன் ஒரு புகையிலை கட்டையை எடுத்துக்கொண்டு கிள்ளி ஆளுக்கு ஒரு துண்டாக கொடுத்துவிட்டு லொண்டானாளில் வெற்றிலையும் போட்டு இடித்து துவையலாக்கி கொண்டே சொன்னான். என்ன தம்பி பார்க்குற, கொஞ்சம் பாதிரி பரும் மாடாக இருக்கும்னு நிமிஷம் உதறிடுவார். வேற எந்த பயலுக்கும் அப்படி தெரியும். சுழி சுத்தம், குணம், ரோசம் பார்த்து அம்சமாக பொறுக்கிறதுல மன்னன். அதாம் இல்லை மாமா என்று கிழவனை மறுத்து பேசினான் மற்றொரு உள்காரன். சமீந்தார் மாடு வம்பதுக்குன்னு பேசாமல் போயிடுவானுங்க, அதான் விஷயம். ஆமடா, விஷயம் தெரிஞ்சவன் பேசி போட்டானப்பா என்று கிழவன் கிருதுக்காக சிரித்தான். ஏன், உங்கள் சவரி தான் விழுந்து விழுந்து பார்த்தானே 10 வருஷமா, அவனை விடத்தான் ஆள் இனிமேல் நம்ம பக்கத்தில்? இதுவரை மௌனமாக இருந்த பிச்சி பேசினான். பாட்டையா, நீங்கள் சொல்கிறது பேச்சுக்கு சரிதானுங்க, இருந்தாலும் ஒரே முட்டா சொல்லிட முடியுமா, அத்துக்கு ஆள் இல்லாமல் போயா இருப்பான்? சவால் விடுவது போல கிழவன் அவனை ஏறிட்டு பார்த்து குரலை உயர்த்தி சொன்னான். தம்பி, அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்கிறேன், ஒரே நிலையாக எத்தனையோ கலக்கத்திக்காரனுங்க இந்த வாடிவாசலில் குடலை வெளியேற்றிக்கிட்டு தான் போயிருக்கானுங்க சமீன் மாடுகளால். கிழவன் பெருமை நினைப்பை குலைக்க விரும்பாத பிச்சி சவாலையும் ஜாடையாக புறக்கணிப்பது போல, பாட்டையா சொன்னால் சரியாக தான் இருக்கும், இல்லாமல் இருக்குமா? அதோ பாருங்கள், கொட்டுச்சத்தம் கேட்குதில்ல, வராங்களோ என்று பேச்சை திருப்பினான். கிட்ட இருந்த எல்லோரும் பாதை பக்கம் பார்வையை திருப்பினார்கள். கொட்டு மேலே தம்பட்ட சப்தம் காது செவிடுபட கேட்டது. ஒரே ஹூய் ஹூய் சத்தம். பாதை இருபுறத்து ஜனவரிசையும் கவிந்து இருந்த கூட்டத்தையும் பின்தள்ளி வழி அகலப்படுத்தி கொண்டு ஜமீனாட்கள் செய்யும் ஆர்ப்பாட்டம் அதிகமாகி கொண்டே வந்தது. ஜமீன்தார் வரவும் எந்த வினாடியும் மாடு விடுவது ஆரம்பமாகிவிடும். ஆதலால் கூட்டம் அங்கும் இங்கும் ஓடி இடம் பிடித்து கொண்டிருந்தது. முன்வரிசையில் ஜமீன்தாரும் சப் கலெக்டரும் வர பின்னாடி பரிவாரங்கள் அணிவகுத்த மாதிரி வந்து கொண்டிருந்தார்கள். இனி காக்க மாட்டானுங்க, இந்தா மாடு விட்டுருவாங்க என்றான் கிழவன். மீதி வாட வெற்றிலையை பைக்குள் திணித்து வெற்றிலை பையை சுருக்கி கயிற்றால் அதன் கழுத்தை சுற்றி இறுக்கி கட்டிக்கொண்டே வாடிபுரம் கால என்று மருதன் கத்தினான் ஆவல் இறந்த குரலில். நல்ல கூட்டத்தில் பார் தம்பி, சமீந்தாருக்கு பின்னாடி என்று கிழவன் அழுத்தி சொன்னான். ஒரு கரும்பைய பிடிச்சுக்கிட்டு வராம்பாரு, அதான் அவர்கிட்ட உள்ள வசந்த மாட்டை ஜமீன்தார் தன் கூடவே தான் கொண்டுட்டு வருவார். அமைதியாக இதுவரையில் இருந்த பிச்சி முறித்து கொண்டு எழுந்தான். கண்விழிகள் பிதுங்கிவிடும் போல காளையின் திசையில் பரபரப்போடு பார்த்தான். முன்வரிசையில் வந்த சமீந்தார் முகம் அவன் கண்களில் விழவில்லை. பதறாத தம்பி, கழுத சங்குவாடிக்கு வராமல் எங்கிட்டு போயிருப்போது என்று கிழவன் பிச்சியின் பதட்டத்துக்கு சூடு கொடுத்தான். நல்லா பாரு, உங்கள் அப்பாரு கை போட்ட மாட்ட, பொல்லா துணிச்சல் காரணப்பா உங்கள் அப்ப. என்னதான் இருந்தாலும் அததுக்குன்னு வயசுன்னு இருக்கிறப்போ ஊக்கமாக அந்த வயசில் அது மேலேயே போய் விழுந்தானப்பா. அப்படி என்னப்பா ரோசோ என்று கிழவன் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு நிறுத்தினான். அந்த இளைஞர்கள் இருவரும் முகமும் அவனை பார்த்து இல்லாவிட்டாலும் அவர்கள் அவன் சொல்வதை கேட்கிறார்களா என்பதை ஆராயலாமே கிழவன் பேசிக்கொண்டே போனான். இவனுகளும் இருக்கானுங்களே, ஒரு 10 பேர் சுத்திக்கிடுவானுங்க. மானுங்கானியாக நின்று காலைக்கு டுருன்னு காட்டுவானுங்க. முகத்தில் மன்னவாரி கூட இறைப்பானுங்க. கம்பால முகத்தை தட்டுவானுங்க. போ, உங்கள் அப்பன்காரன் என்ன லாகவமாக கை போட்டானாமே இந்த காலமேடு மேலே, கொசு உட்காடுறாப்புல. நான் பார்க்காட்டையும் பார்த்து வந்தவங்க சொன்னாங்க தம்பி, இது ராட்சச பயமாடு, என்னவோ அவனுக்கும் அப்படி விதி முடிஞ்சிருச்சு. மிருகத்தோட விளையாட்டு வச்சுக்கிட்ட தொல்லை இது. என்றைக்கும் உசுறு நமது இல்லைன்னு எடுத்துக்கு வச்சுக்கிட வேண்டியது தானே. பிச்சி திரும்பவே இல்லை. மருதன் மட்டும் ஒரு தரம் கிழவனை நடுவில் திரும்பி பார்த்து சொன்னான்.
அவங்க அப்பா சொல்லி செத்தாரு. வயசு காலத்தில் இல்லாமல் வயசான காலத்தில் இந்த காரிக்கழுதையை கண்ணில் பட்டுருச்சு. இல்லாட்டி ஒரு பிடியில் சகதியில் அமுக்குறாப்பில் அமுக்கி இருப்பேன். இப்போ ஒரு மொக்கையத்தேவர் காரிக்கிட்ட அம்புலித்தேவன் உழுப்பி விழுந்தாங்கிற பேச்சில் சாகரப்ப நினச்சி போச்சு. கிழவன் அந்த வார்த்தைகளை வாங்கி மெல்வது போல சில வினாடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு, அவன் உப்பு போட்டு சோறு தின்னுவன் தம்பி, இந்த கைவாளி பயக மாதிரி இல்லை, வயசில் அவனுக்கு சத்ருவாக வந்துருச்சு. அம்புலிக்கு போதிய மரியாதையை செலுத்திவிட்ட திருப்தியுடன் கிழவன் பிச்சியை பார்த்தான். அவன் கண்கள் வரும் காலையை நோக்கியே பசையொட்டி நிலைத்து இருந்தன. அதே சமயம் ஜமீன்தாருக்கு பின்னாலிருந்து சலங்கை மாலையின் கலகல சப்தம் வாடிவாசலுக்கு கேட்டது. காளையின் முகம் தெரியவும் கிழவன் ஒரு பார்வையுடன் பிச்சி பக்கம் திரும்பினான். பிச்சி காளையை கவ்வி பார்ப்பதைக் கண்டு சூடாக இரண்டு வார்த்தைகள் சொல்லி அவன் உற்சாகத்தை சுண்டி இழுக்க நினைத்தவன் மறுநினைப்பில் இனி பதறாம பார்த்துக்கிட்டே இரு என்று புத்தியை காதில் போட்டுக்கொள்ளும் சுமூகத்தில் பிச்சி இல்லை என்பதை யூகித்து கொண்டு நிறுத்தினான். பட்டத்து யானைக்கு படாம் போர்த்தின மாதிரி பலவர்ண பட்டு ஜரிகை ஜிகுனா இவைகளால் ஆன சிங்கார பொன்னாடை திமிழுக்கு முன்னாரிருந்து புட்டாணி வரைக்கும் முதுகோடு படிந்த இருபுறமும் மணிக்குஞ்சலங்களுடன் தொங்க ஒரே புஷ்பலங்காரமாக ஜல் ஜல் என்ற மாலையும் கொம்பு கால் சதங்கைகளும் அசைவுக்கு அசைவிட்டு விட்டு ஒழிக்க நாட்டியக்காரி மேடைக்கு வருகிற மாதிரி நிமிர்ந்தும் நிமிராமலும் முகம் லேசாக தனித்து கண்கள் கீழ் நோக்கி இருபக்கமும் பார்க்க கம்பீர நடை போட்டு அமெரிக்கையாக வந்தது காரி. தனக்கு முன் நெருக்கி வந்து நின்றவர்களை முண்டியடித்து தள்ளிவிட்டு நகர்ந்து முன்வந்து பிச்சியதை வெறியோடு பார்த்தான். அப்பன் ஆசைக்கு மட்டுமின்றி உசுருக்கே உழை வைத்த காரி பெருமித நடை போட்டு அவனுக்கு நேரெதிரில் வந்து நின்றது. காளையை பிடித்திருந்தவன் அதை யாவரும் பார்க்கச் செய்யும் நோக்கத்துடன் கயிறை கொஞ்சம் தளர்த்தி பிடித்து கொண்டு காளை நாளெட்டு முன்னும் பின்னும் தன்னிச்சையாக மிதிமாற்ற விட்டான். அதன் காற்றுப்படுவதற்கே பயந்து வட்டமாக கவிந்த கூட்டம் பின்னறித்து கொடுத்தது. அப்பனை காரி கொந்தி இருந்தபோது தான் சற்று தள்ளி நின்றது பிச்சிக்கு ஞாபகம் இருந்தது. என்ன ஆனாலும் நீ குறுக்க விழுந்துடாத அப்பா ஆனடா, எனக்கு அப்புறம் இந்த வாடிவாசல்லாம் உன்ராஜ்யந்தான், பொறுத்துக்க காரி உனக்கு இப்போ இல்லை என்று எச்சரித்து பையனை விட்டுடாதீங்க வாடிவாசல்ல என்று பக்கத்தில் நின்றவர்களிடம் தன்னை சிறைப்பிடித்து விட்டு காரிக்கு மேலே பாய்ந்ததை நினைத்து கொண்டான். அப்பன் குடல் வெளியே வந்தபோது ஊற்றாக பெருகி வழிந்த இரத்த வாசனை இப்போது அவன் மூக்கின் நெடியிலேறிற்று. காளையின் கொம்புக்கு அதன் கண்களை திருப்பினான். கொம்பில் அப்பன் ரத்தம் இன்னும் வழிந்து கொண்டிருப்பது போல அவனுக்கு பிரம்மை ஏற்பட்டது. அந்த கொம்பிலிருந்து ஒரு வீச்சம் அவன் மூக்கில் அடித்த மாதிரி மூக்கை ஒரு தடவை சினிங்கி மூச்சை வெளியே தள்ளினான். வாடிவாசல் அனைமரத்தையும் அதை ஒட்டி இருந்த அடைப்பு பலகைகளிலும் தன் ஈரமான நுனிமூக்கால் முகர்ந்து கொண்டிருந்தது காளை. பிறகு தலையை சாய்த்து தரையை முகர்ந்தது. ஒரு தரம் செருமி விட்டு ஒரு வலுவான மூச்சு விட்டது. அந்த மூச்சு காற்றுப்பட்ட இடத்திலிருந்து மண் பக்கங்களுக்கு சிதறியடிக்க ஒரு லேசான பள்ளம் விழுந்தது. அந்த மூச்சிலிருந்த உஷ்ணத்தை பிச்சி கவனித்து முழங்கையை ஒட்டினாற்போல் நின்று கொண்டிருந்த மருதன் பக்கம் திரும்பினான். பிச்சி சும்மா ஓட்டம் ஏறிப்போய் கிடக்குது பாரு, குண்டுருட்டுடா என்றான் மருதன் ஆச்சரிய குரலில். என்ன கரிமப்பு! காளையை பார்த்து கொண்டே பிச்சி தலையை அசைத்தான். கிழவனின் பலத்த பொக்கைச் சிரிப்பு அவர்களது கவனத்தை திருப்பியது. என்ன மக்களா, சமீந்தார் கையில் வேற பிடி இருக்கும்னு நினைச்சிங்க? எலும்புந்தோளுமாவா? ஹஹா, ஒரு அடிமாட்டை கொண்டாந்து சமீன் தொழுவத்தில் கட்டி பாருங்க தம்பி, ஒரு மாதம், அது கழுது புல்லு கணக்கா ஆக்காட்டி என்ன என்ன கேளு. உள்ளூர் ஓடிய பரபரப்பினால் இதை முழுக்க ரசிக்கத்தான்க்க மனநிலை பிச்சிக்கு அப்போது இல்லாது போனாலும் ஒரு மென்னகை செய்தான். பார்வையை காளைக்கு திருப்பினான். காளையை பார்த்து கொண்டு சற்று தள்ளி வினாடிகள் நின்றிருந்த ஜமீன்தார் பிறகு திட்டிவாசலுக்கு போட்டிருந்த மேடையை நோக்கி நடந்தார். காளையை சற்று ஒதுக்கி பிடித்து கொள்ளவும் அப்போது அங்கு கொண்டு வந்து சாத்தப்பட்ட ஒரு ஏணி மேல் ஏறி ஜமீன்தார் மேடை விளிம்பில் சற்று நின்று ஒரு தரம் கழுத்தையும் சுற்றி வளைத்து திருப்பி ஜல்லிக்கட்டு கூட்டத்தையும் அமைப்பையும் அளவிட்டு தன் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டார். அவ்வளவு பெரிய ஏற்பாட்டுக்கு தான் பொறுப்பு என்ற நினைப்பில் அவருக்குள் ஏற்பட்ட ஒரு பெருமை திருப்தி அவரது முகத்தில் வெளித்தெரிந்தது. காரியை பிடித்து கொண்டிருந்தவன் மறுபடியும் காளையை நடுமத்தியில் கொண்டு வந்து நிறுத்தினான். அதே சமயம் ஓரமாக நின்றிருந்த தமுக்குக்காரன் வேகமாக நடுவுக்கு வந்து காளைக்கு முன் நின்று அதன் முகத்துக்கு நேரே பிடித்து வெகு உற்சாகமாக தமுக்கு அடித்தான். அடக்கழுதைகளா, ஏன் கத்துறீங்க என்று கிழவன் பலக்க கத்தினான். தமக்கு சொல்றதை கேட்கலாம், இன்னும் பல குரல்கள் அங்கங்கே லாயமர்த்தன.
தமுக்குக்காரன் ஒரே மூச்சடித்து ஓய்ந்து நிறுத்திவிட்டு கூட்டத்தை சுற்றி பார்த்து விட்டு ஆரம்பித்தான். ஈரேல் உலகம், அஷ்டதிக்கிலும் ஜெயக்குடி நாட்டிய தீர வீர பராக்கிரம பெரியபெட்டி சமீந்தார் எசமானுடைய இந்த காரிக்கால கொம்புக்கு நடுவே நெத்தி திட்டுல 2 பவுன் தங்கமா நடுவே கோத்து தொங்க விட்டு இருக்குது. மாடு அணைகிறவன் சொல்லிக்கிட்டு அப்பம் உப்பாட்டம் பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிற ஆம்பளை மீச முறுக்கிக பெண் சாதி பிள்ளைகுட்டி இல்லாதவங்க திறம் இருந்துச்சுன்னா பொஞ்சாதி அணையராப்பில் இந்த காரியை அணைஞ்சு அதை அவுத்துக்கிடலாம். அதோட பிடிச்ச அந்த வீரனுக்கு சமீந்தார் தன் கையால் ஒரு சரிக துப்பட்டாவும் இனாமா கொடுப்பாரு. ஆம்பளையா இருந்தால் பிடிச்சிக்க, பொம்பளையா இருந்தால் ஓடிப்போ. முடித்து இன்னொரு மூச்சு தமுக்கடித்து அவன் விட்டு நகர்ந்து காலைக்கு வழிவிட்டான் அவன். காலை திட்டிவாசலுக்குள் நுழைந்து அடைப்பு வழியாக சிரமப்பட்டு உடலை திணித்து கொண்டு தொழுவத்திற்குள் சென்றது. பிச்சி நிமிர்ந்து ஜமீன்தார் முகத்தை பார்த்தான். அவரது கண்களும் முகமும் ஒரே பெருமையில் மூழ்கியிருந்தன. ஆ, இப்படித்தான் வருஷ வருஷமா விருது கூறிக்கிட்டு இருக்காரு என்று கிழவன் அந்த இருவர் காதிலும் ஆசைப்பட்டு எவன் தெரிஞ்சு உசர விடுவான் இந்த 2 பவுன் நகைக்கு. அதுவும் இந்த ரோசங்கட்ட மண்ணில் பிறந்த பயலக. காலையை சிலாகித்து பேசுகையில் தன் ஊர்க்காரர்களையே இறக்கி பேச அவன் தயங்கவில்லை. பாத்தையா பிச்சி, வாடிபுரம் காலைக்கு வந்திருக்கிற மவுச என்றான் மருதன் கிண்டலாக. பார்த்துடலாம் என்று பிச்சி ஒரே வார்த்தை தான் சொன்னான். அதுவும் மெதுவாக. கிழவன் அதை உன்னிப்பாக கேட்டுவிட்டான். அந்த வார்த்தையை பிச்சி அழுத்தின விதம் கிழவனை ஒரு குலுக்கு குலுக்கிவிட்டது. என்ன தம்பி, விளையாட்டுக்கு பேசுறியா இல்லை என்று குரல் தடுமாற கலவரத்துடன் பார்த்த கிழவன் கேட்டான். பிச்சியின் வார்த்தைக்கு ஒரே அர்த்தம்தான் உண்டு. அந்த அர்த்தத்தில் தான் அவன் சொல்லியிருக்கிறான் என்பதை கேட்டும் அவனால் நம்ப முடியவில்லை. கிழவனின் கலவர முகத்தை நிலைத்து பார்த்து லேசாக சிரித்து பிச்சி சொன்னான், ஏன் தாத்தா, சும்மா போகிற மாட்டு மேலே மனுஷன் விளரதோ, ஒரு விளையாட்டு தானே இல்லைங்களா, சொல்லுங்க. ஏன், பார்க்குறவங்களுக்கு கூட அது விளையாட்டாக தானே இருக்கு, அதுக்குன்னு பிறந்து போட்டு. இந்த வார்த்தைகளுக்கு பின்னிருந்த அந்த பையனுடைய துணிச்சலையும் ஊக்கத்தையும் கிழவனால் பாராட்ட முடிந்த போதிலும் வயது வாழ்க்கையை ஓரளவு நிதானத்துடன் பார்க்கும் சுபாவத்தை மனப்பக்குவத்தை அவனுக்கு தந்திருந்தது. வாலிப முறுக்கில் விவரம் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்துவிடப் போகிறானோ அந்த பையன் என்பதை முன்னுக்கு வைத்து கிழவன் மனக்கலக்கப்பட்டான். வாடிவாசல் தொடரும். எழுத்தாளர் சிசு செல்லப்பா அவர்களின் வாடிவாசல், அத்தியாயம் 3. பிச்சியின் தோளை பாசத்தோடு பிடித்து அமைக்கி சொன்னான் கிழவன். தம்பி, கிழவன் பேச்சு உனக்கு எப்படி படுதோன்னு நான் நினச்சி பார்த்துக்கிட முடியல. அப்பனுக்கு மகன் சரியாதான் பேர் எடுக்கணும், நம்ம சாதிக்கணும் அதுதான். ஆனால் நல்லா ரோசனை பண்ணிக்கிட்டு காரியத்தில் இறங்கு. 1 தடவைக்கு 4 தடவையா குறுத்து நல்லா வளர்ந்து பெருசாகணும் தம்பி. இதுதான் உசுர கையில் கொண்டு வந்து கொடுக்கறது வேற. பாட்டையா, உங்கள் புத்தி அத்தனையும் 1,000,000 பேரும் எனக்கு என்று பிச்சி உணர்ச்சியுடனும் உறுதியுடனும் கிழவனுக்கு சொன்னான். எங்கள் அப்பனாட்ட நீங்கள் சொல்கிற போது கிழவனுக்கு அது திருப்தியாக இருந்தது. ஆனால் உறுதி மட்டும் தளரவில்லை போல் இருந்தது அவனுக்கு. மாடு விடலாமுங்களா, கீழே இருந்து ஒரு குரல் சமீந்தாரை பார்த்து கேட்டது. சமீந்தார் தலையசைப்பு ஆரம்பிக்கலாம் என்றதும் கூட்டத்தில் புது சலசலப்பு. கடைசி நிமிஷத்தில் அவனவன் இடம் மாறிக்கொண்டிருந்தார்கள். ஒரு கம்பால் மறித்து திட்டிவாசலை அடைத்து கொண்டிருந்த கை அடுத்த வினாடி எடுத்துக்கொண்டது. அதே சமயம் தொழுவத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட செல்லாயி கோயில் காலை ஜல்லிக்கட்டுக்கு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்து வைத்தது. ஒரே தவ்வாக வாசல் வழியே வெளியேறி ஆற்றை நோக்கிய பாதை வழியே மருண்டு ஓட்டம் எடுத்தது. சுவாமி மாடு, யாரும் தொடத்துணைய மாட்டார்கள். ஹூய் ஹூய் போட்டு விரட்டினார்கள். ஜல்லிக்கட்டு ஆரம்பமாகிவிட்டது. வலது அணைமரத்தை ஒட்டி இன்னும் நெருக்கி நின்று கொண்டான் பிச்சி. மருதனும் வரும் மாடுகள் மீது வில போட்டி போட்டு வசமான இடத்துக்கு முண்டியடிக்கும் மாடணைபவர்களின் தள்ளுதல்களை சமாளித்து அவர்களை ஒட்டி நிற்க கிழவன் சிரமப்பட வேண்டியிருந்தது. அந்த கிழக்கத்திய இளைஞர்களின் மீது அவனுக்கு விழுந்துவிட்ட பாசத்தில் அவர்களது போக்கை வினாடிக்கு வினாடி கிட்ட நின்று கவனிக்கவும் அவர்களுக்கு விவரம் சொல்லவும் துடித்தான். அன்றைய செல்லாயிக்கட்டு அவர்கள் பெயர் நினைக்கக்கூடியதாக ஆகிவிட வேண்டும் என்று அவன் மனது தாபந்தப்பட்டது. திட்டிவாசல் வழியே காலை பின்காலையாக பாய்ந்து வந்து நேர் எதிர்பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தன. பாய்ந்து வரும் காளைகள் மீது அவனவன் தன் சக்திக்கு தக்கபடி எடை போட்டு பார்த்த மாடுகள் மீது விழுந்தார்கள். நிமிஷத்துக்கு நிமிஷம் அமழ்த்து விடப்பட்ட காளைகள் எல்லாமே காளை என்கிற பெயருக்கு ஏற்றதாக சொல்லிவிட முடியாது. கரிமப்பு மட்டும் ஏறிய மந்த காளைகள் வந்தன. 2 பல் போட்ட கன்றுகள் அதுகளுக்கு வாடிவாசல் பழக்கம் ஏற்பட அரங்கேற்றத்துக்கு வந்தன. வெறுளிக்காளைகள் மருண்டு ஓட்டமாக பிடுங்கின. கத்துக்குட்டி காளைகள் மாடுணைபவர்கள் இவைகளை கலவரப்படுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். சுமாரான மாடு
கொஞ்சம் நல்ல மாடு வரும்போது மட்டும் நான் பிடி நீ பிடி என்று வாடிவாசலில் போட்டி ஏற்படும். அதிகம் போனால் நாலனா எட்டனா பெருமானம் உள்ள அந்த உருமா துணிக்காக அங்கே போட்டி இல்லை. எட்டு உருமா தட்டிக்கிட்டு போனான் பத்து என்ற பெயருக்கு தான் பெருமை. குத்து வாங்கினாலும் அவனை பற்றி வட்டாரம் முழுவதும் பேசும். மாடுபிடி தவறை விட்டாலும் அடுத்த சல்லி இருக்குது என்று முனக்கம் கேட்கும். இந்த பரபரப்பெல்லாம் காட்டாமல் வெளிவரும் காலை எது என்பதை மட்டும் அறிந்து கொள்வதுடன் நிறுத்தி கொண்டு முண்டி வரும் மாடனைபவனுக்கு அந்த இடத்தை விட்டுவிட்டு வெளியேறும் காளைகளையும் அவை மேலே விழும் ஆட்களையும் பிடிகளையும் பார்த்து கொண்டே அந்த இருவரும் நின்றிருந்தார்கள். கிழவன் அவர்களை நெருங்கி நின்று பிச்சி தோல் மீது கை வைத்து சொன்னான், இந்த கழுதைகளெல்லாம் உனக்கில்லை, அது அனாதி பயலுக்கு அப்படித்தான் மானாங்கனியாக அல்லாத்து மேலையும் விழுவானுங்க. இத்தனை மாட்டு மேலையும் குறிப்பாக பத்து மாடுக்கு தான் இருக்குது, பேர் நிற்கணும்னு அதுகளை அணையணும். வேலைக்காரன் என்ன சின்ன தம்பி நான் சொல்கிறது? பிச்சி தலையசைக்கும் போது மருதன், பெரியவர் சொல்கிறதுல நூற்றில் ஒரு வார்த்தை என்றான். அவன் சொல்லி முடிக்கவும் அவர்களை பார்த்து கேட்கிறார் போல எதிரணை மரத்து பக்கத்திலிருந்து ஒரு குரல் கத்தி கேட்டது, என்னென்ன முண்டாசு கூட அவுக்காமல் நின்றுக்கிட்டே இருக்க, வேடிக்கை பார்க்கவா கிழக்கு சீமையிலிருந்து இம்மாந்தூரம் வந்திருக்க? ஏஹே என்று சிரித்தான். கிழக்கு சீமை என்ற வார்த்தை விழவும் தான் நல்ல பாம்பு படத்தை திருப்புகிற மாதிரி வெட்டி முகத்தை சபதம் வந்த பக்கம் திருப்பினான் பிச்சி. ஆளை பார்த்து விட்டான், ஆனால் இனம் விளங்கவில்லை. ஆனால் இத்தனை காளைகள் வெளியேறிய பிறகும் தான் கொடுத்துணியும் முண்டாசுமாக பொருத்தமின்றி நின்றிருப்பதை சுட்டிக்காட்டி வம்பு கீழ்த்த அந்த ஏளனம் அவனுக்கு சுருக்கென்றது. கிழவன் பக்கம் திரும்பி அது யாருங்க என்று கேட்டான். தன்னை பொறுக்கி அவன் எதற்கு பன்னி மாதிரி கத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டே, கடவுளே அவனை தெரியாதா உனக்கு என்று கிழவன் ஒரு அமுத்தல் சிரிப்புடன் சொன்னான். அவன்தான் முருகு. பிச்சி ஒரு கணம் நிதானித்தான். தெக்க இருந்தா? ஆமாம், அதே பயதான். இங்கே இருக்கிறவனுங்களுக்குள்ள பெரிய பிடுங்கி, கிழவன் கத்திவிட்டான். என்ன மாமா அப்படி பேசிட்ட? கிழவன் வார்த்தைக்கு பதில் பேசினான் முருகு. கிழக்க இருந்து வந்துட்டா மட்டும்? அவன் பக்கத்தில் நின்ற குரல்கள் கிளுகிழுத்தன. கிழவனுக்கு ஆத்திரம் வந்து விட்டது. அட சரிதாண்டா, வாடி வாசலில் தானே ரெண்டு பேரும் நிற்கிறீங்க, என்ன இப்போ? பாட்டையா செத்த சும்மா இருங்க, நான் பேசிக்கிடுறேன் என்று கிழவனை அமர்த்தினான் பிச்சி. அண்ணே உங்களை பற்றி கேட்டிருக்கேன் என்று முருகுவை பார்த்தான். முதக்க இப்போ தான் சந்திச்சுக்கிடுறோம். உங்கள் அப்பனோட உன்னை நான் பார்த்துருக்கேன் ஒரு தவா, உங்கள் சல்லியாட்டு வந்திருந்தப்போ. விளையாட்டு பார்க்கவா? பிச்சி பதிலுக்கு கேட்டு விட்டான். சும்மா கேட்குறேன், மாடுக்கு மேலே விழுந்ததா தெரியலையேன்னு. நல்லா கேட்ட தம்பி முருகு என்று சிரித்து ஆர்ப்பரித்தான் கிழவன். கிழவன் பக்கத்து குரல்கள் கெக்கிழைத்தன. முருகுக்கு சுருக்கென்றது. துடுக்காக மேலே ஏதோ சொல்லப்போனான். பிச்சி சொன்னான், வாடிவாசலில் விவகாரம் வேண்டான்னே, அதென்ன அப்படி கேட்ட? கிழக்கு சீமையிலேருந்து வேடிக்கை பார்க்க வரமாட்டான், வேடிக்கை காட்ட தான் வருவான். அவன் கடைசி வார்த்தைகள் கடுமையாகவும் உரமாகவும் வெளிவந்தாலும் துடுக்காக போய்விடாமல் இருக்க கட்டுப்படுத்திய குரலில் தான் சொன்னான், பேச்சு சரிதான் தம்பி, அப்பன் பெருமை பேசிட்டா போதுமா? முருகு வார்த்தைகளை விசிறிவிட்டான். பிச்சி உதட்டை கடித்து கொண்டு முருகுவையே கடுமையாக பார்த்தான். கொஞ்சம் பிதட்டம் வந்தது. கிழவன், தம்பி பிச்சி என்று அதட்டி கூப்பிட்டான். அவன் கவனத்தை இழுக்க, மனுஷனுக்கும் மாட்டுக்கும் தான் தம்பி இந்த சல்லி, விவகாரம் கொம்புக்கும் கைக்கும் தான், மறந்துடாத. ஆமாம், பிச்சி சுதாரித்து அடக்கி கொண்டான். அது சமீன் சோறும் உப்பும் சாப்பிட்டு இப்போ வளர்ற இளம்பய என்றான் கிழவன். தலைப்பிரட்டாதான் பேசுமா? இந்த வட்டாரத்தில் அவன் அடிச்சுக்கிறக்க ஆள் இல்லை, பேச மாட்டானா அப்புறம்? சமீந்தார் காதில் விளனும் தான் அப்படி பழக்க பேசுதான். சல்லி இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு முருகண்ணே என்றான் மருதன். முருகை பார்த்து சிரித்து கொண்டே, திறம் இருந்தால் நல்லா விள வேண்டியது தானே? கூட்டத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. ஆடுசா குடிகால பிள்ளைக்கால என்று குரல்கள் எழுந்தன. வாடிவாசல் கூட்டம் சிதறி பின்னரித்து பத்திரையிடம் தேடி ஓடியது. வாடிவாசல் விசாலமாகியது. பிச்சி முண்டாசை உருவி கால்களுக்கு இடையில் இடுக்கிக் கொண்டு குடி துணியையும் கலற்றி வேஷ்டியையும் அவிழ்த்து, பாட்டையா வச்சுக்கிடுங்க என்றான். மருதனும் கூட உடம்போடு ஒட்டிய பனியனும் லங்கோடுமாக நின்றார்கள். எல்லா கண்களும் திட்டிவாசலை நோக்கி பாய்ந்தன. பிள்ளை காலையே கொணர்ந்தவன் உள்வாடியில் மாட்டை அவிழ்த்து விட்டு பிடி கயிறும் கையுமாக அடைப்புக்குள்ளிருந்து வெளியே வேகமாக வந்து நடைபாதையை நோக்கி போனான். கொம்புகளுக்கு நடுவே அடிப்பாகத்தில் குறுக்கும் நெடுக்குமாக பின்னிக்கட்டி இருந்த ஜரிகை சல்லா பளபளக்க இரண்டு கூர்மையான கொம்புகளை முன்னீட்டி கொண்டு வாடிவாசலில் தலை நீட்டியது பிள்ளை. முருகு நீ பிடிச்சுக்கிறப்பா என்று கத்தினான் கிழவன். என்னமாமா என்ன கொம்பி சொல்லி விடுற? கிழக்கேருந்து பெரிய கை வந்திருக்கிற போது சொல்லிவிட்டு இடக்காக பிச்சி பக்கம் பார்த்தான். பிச்சி அவனை பார்க்காமல் பேச்சை காதில் வாங்கி கொண்டே மருதனை அர்த்தத்துடன் பார்த்தான். அடுத்த வினாடி மருதன் பாய்ந்து அணைமரத்தின் ஒரு கை வைத்து மற்றொரு கையால் உள்ளே இருந்து நுனி தெரியும் கொம்புக்கு துளாவினான்.
உன்னால் முடியாட்டி விட்டுரு முருகன்னே. அதே சமயம் முருகமும் முன்பாய்ந்து இடத்து அனைதுமேரன் கை வைத்து காளையின் இடது கொம்புக்கு துளாவிக்கொண்டே, பொக்குன்னு பேசுகிறாது தம்பி, பிள்ளை எனக்கு விற்று, கரட்டுப்பாளையம் மயிலையே வேணா நீ பார்த்துக்கிற, பிச்சி தம்பி வேணா பனையூர் கொராலு சமையன் மாடுகள் இதுகளை பார்த்துக்கிறட்டும் என்றான். பய வக்கனையாதான் பேசுகிறான் என்றான் கிழவன். மருது தம்பி விலகிக்க, அவன் அணைஞ்சுக்கிறட்டும். சரி அணைஞ்சிக்க என்று மருதன் நீட்டிய கையை பின்னிழுத்து கொண்டான். ஆனால் கவனம் மட்டும் காளை மீதே இருந்தது. அடியாத்தாடி, நல்ல மாம்பு கணக்கால சீர்து கழுத, கொம்புப்பிடியே கொடுக்காதே, என்ன செய்ய போறா பாருவோ. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு போய் அந்த காளையின் நோக்கம் குணமறிந்த குரல்கள் சொல்லி கொண்டன. பிள்ளை காளை கொம்பை மேலே தூக்காமல் கீழ் நோக்கிய முகத்தை தனித்து நின்றது. அதன் கொம்பை பிடிக்க படபடக்கும் கைகளை கொம்பில் நிலைக்க விடாமல் பக்கங்களில் உளிப்பிக்கொண்டே இருந்தது. அடைப்பு பலைகள் கொம்புகள் அடித்தன. திட்டிவாசலுக்கு உள்ளே இருந்து ஒரே பிடுங்காக மருண்டு பாய்ந்து வருகிற ஜாதி அல்லது. எந்த பக்கம் இருந்தெல்லாம் கைகள் கொம்புகளை தேடுகின்றன என்பதை உசாராக பார்த்து ஆராய்ந்து கொண்டிருந்தது. தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் திமிழ் மீது விழும் கைப்பிடியிலிருந்து என்று ஆராய்ந்து வருவது போல அங்குலும் அங்குலுமாக கால்களை முன்னகர்த்தியது. கொம்பு கொஞ்சம் நீண்டு வெளித்தெரியவும் முருகு கப்பென்று அதை பிடித்து நிலைக்கச் செய்ய பார்த்தான். ஆனால் காலை ஒரு அழைப்பு அழைத்து முருகு கையை உதறிவிட்டது. அவன் கொஞ்சம் சுதாரித்து கையை எடுத்திருக்காவிட்டால் அணைமரத்தில் அடிபட்டு அவன் விரல் எலும்புகள் நொறுங்கியிருக்கும். இன்னொரு கொம்பு பிடிக்க இடம் கொடுக்காமல் இடைவிடாமல் கொம்பை வெட்டி அழைத்து கொண்டே காலை இம்மியளவு முன்னோக்கி காலை நகர்த்தி கொண்டிருந்தது. காலை சமாளித்து கொம்புகளை தேடும் அந்த விரட்டி அடிப்பதும் முருகு கை கொம்புக்காக அந்தரத்தில் தடுமாறுவதும் வேடிக்கையாக இருந்தது. கூட்டம் ஆர்ப்பரித்து அனுபவித்தது. அட, அதை துண்டா வெட்டித்தான் பாறேன, கொம்பை பிடிக்க விடும்னா நினைக்கிற என்று கிழவன் பிச்சி காதில் விழ சொன்னான். கொம்பு பிடி கொடுத்துச்சுன்னா அப்புறம் என்னத்துக்கு, அதுக்கு பின்னாடி போய் ஒரு பொட்டை குட்டி வாழை பிடிச்சு இழுக்கலாமே, கழுதை என்ன செய்ய போகுது பாரு. பிள்ளை காளையின் கழுத்து வரை வெளியே நீண்டு விட்டது. முருகுவின் கை இன்னும் கொம்பை பிடித்தபாடில்லை. அவன் முகநரம்புகளின் விடவிடப்பு அவன் அவஸ்தையை காட்டியது. என்னென்ன காளைய பிடிக்கிற என்று மருதன் கேட்டான். இல்லாட்டி பசல கண்ணுக்கு முட்டு பழக்கிறையா என்று எங்கும் சிரிப்பு எழுந்தது. முருகு ரோசம் பொத்து கொண்டு வந்தது. காளையோ அவன் கையை உதறிவிட்டு கொண்டே தன் திமிலையும் வெளியே நீட்டிவிட்டது. இதற்கும் மேல் அதன் கொம்பை பிடிப்பது எவ்வளவு சிரமம்! அடுத்த வினாடி அது என்ன செய்யும் என்பதையும் அறிந்திருந்த முருகு, இந்தா நீதான் பிடிச்சுப்பாரு என்று கையை எடுத்துக்கொண்டு பின் சாய்ந்தான். முழு திமிலும் வெளித்தெரியவும் ஒரே தவ்வில் வாடிவாசலின் மத்தியில் போய் நின்று இன்னொரு தவ்வில் வாடிவாசலின் வட்டத்தின் விளிம்புக்கு போய் பாதை வெளியே நெட்டுக்கு சிட்டா பறந்துவிடும் என்றும், இனி கொம்பிலேயோ திமிலேயோ கை போட முடியாது என்றும் நிச்சயம் அவனுக்கு. ஆனால் அவன் கையை பின்னரித்த அதே சனம் கழுகு பாய்ந்து அடிக்கிற மாதிரி இரண்டு கைகள் விரித்து சீறி மாட்டின் கொம்பின் மீது விழுந்தன. சபக்கென்ற இந்த சப்தம்தான் கேட்டது. வீசப்பட்ட பின் தள்ளப்பட்ட மருதன் மாட்டின் கழுத்தோடு ஒட்டி பிச்சு இரு கொம்புகளையும் சேர்த்து பிடித்து மாட்டின் முகத்தை கீழ் நோக்கி அமுக்குவதை பார்த்தான். காலை கைகளை உழுப்ப முழு வலுவுடன் அழைத்து பார்த்தது. ஆனால் கீழ் நோக்கி அமுக்கும் அந்த வினாடியின் பிடி வலுவில் கொம்பளைப்பு வேகம் தளர்ந்தது. சில வினாடிகளுக்கு திணறியது. முருகண்ணே எங்கிட்டு இருக்க, இந்தா கொம்பில் இருக்கிறதையெல்லாம் அவுத்துக்க என்று எதிர்ப்பக்கம் நின்ற முருகுவை பார்த்து கத்தினான் பிச்சு. முருகு அசையவில்லை, முகம் கீழே பார்த்தது. என்ன பேசாம நிற்கிறவானாமா, சரிப்போ. ஒரு தம் கொடுத்து காளையின் கொம்புகளை எதிர்ப்பக்கம் திசை திருப்பி நெக்கு நெக்கு தள்ளி விட்டு பின் பாய்ந்தான் பிச்சி. விடுபட்ட பிள்ளை சுபாவப்படி ரெண்டு தவ்வில் ஓடிவிட்டது. கூட்டம் மலைத்து போய் நின்றது. ஒரு வினாடிக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதை மறந்து பிள்ளைக்கால பிடிபட்டு போச்சு, முருகண்ண முகத்தை பார்க்கணும்டா, இனிமே அவன் கை ஏற்படுத்தி உலகத்தாண்டா லாய்க்கு. அவமானம் விதைக்க முருகு பின்வரிசைக்கு நகர்ந்து குனிந்த தலையுடன் நின்று கொண்டிருந்தான். ஏன் முருகு, எந்த முகத்தோட அப்பா சமீந்தார பாப்ப என்று கிழவன் உற்சாகத்தால் தொண்டை கலிய கத்தினான். பிச்சி பக்கம் திரும்பி, ஏன் தம்பி இப்படி செய்து புட்ட, மாட்டோட கொம்புல இருந்தாதுகளை நீ உருவிட்டு இருந்தா நீ மாட்டை பிடிச்சான்னு வச்சுக்க முடியும். அவனை கூப்பிட்டு அவக்கு சொன்னையே, நியாயம் இல்லப்பா அது. ஏன் பாட்டையா, அது என் மாடு இல்லையே, அவருக்கு ஒதுக்குன மாடு இல்லை என்றான் பிச்சி ஒரு கபடமன்ன புன்னகையுடன். கிழக்கத்தையா இன்னொருத்தனை ருசி பார்த்தாலும் தொடமாட்டான். ஓ முருகு, இப்படி முகத்தை திருப்பி காட்டுடா, கிழவன் எம்பி குதித்து சிரித்தான். இனிமே நாக்கு தடிப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்காத, சமீன் பேரை கெடுத்துக்கிட்டு போகுது, கொறால நீ பார்த்துக்கிடுறையே, இல்லாட்டி தொழுவத்தில் வேற மாடுக நிற்குது, மனம் உறிஞ்சிடாத என்கிற ரீதியில் எரிகிற தீயில் எண்ணெய் விட்டு பரிகசித்தான் கிழவன்.
முருகுவை மட்டம் தட்ட சமயம் பார்த்திருந்த கூட்டம் சந்தர்ப்பம் கிடைத்ததை உபயோகித்து கிழவன் பேச்சுக்கு ஆர்ப்பரித்தன. அவமானம் பிடுங்கி தின்ன முருகு இன்னும் பின்னாடி போய்விட்டான். அடுத்த காலை ஒன்று பாய்ந்து வந்தது. மற்றவர்களுக்கு இடம் விட்டுவிட்டு பிச்சியும் பின்னகர்ந்து கொண்டான். திட்டி வாசலிலிருந்து பறந்து வந்த ஒரு பெரிய உருமாத்துணி அவன் மீது விழுந்தது பரிசாக. அதை கிழவனிடம் கொடுத்தான். கிழவன் பெருமை தாங்க முடியாமல் தவித்தான். யம பய என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அப்போது மேடை மீதிருந்து யாரோ அவனை கூப்பிட்டார்கள். சமீந்தார் கூப்பிடுறாரு என்று பக்கத்து குரல்கள் பிச்சியிடம் அறிவித்தன. கையிரண்டையும் மார்பில் புதைத்து கொண்டு பவ்யமாக திட்டிவாசலுக்கு நேரே போய் நின்று நிமிர்ந்து மேடை மீதிருந்த ஜமீன்தாரை நிமிர்ந்து பார்த்து கைகளை உயர்த்து கும்பிடுறங்க மகராசா என்றான். தன் கையில் இருந்த ஒரு 5 ரூபாய் நோட்டை அவன் கைக்கு பறந்து விழ எரிந்தார் ஜமீன்தார். ஏந்தி பிடித்த பிச்சி மலர்ந்த முகத்துடன் ஒரு கும்பிடு போட்டான். சரிப்போ, மாடுகளை நல்லா பிடி என்று ராஜாங்கமாக சொன்னார் ஜமீன்தார். உசலனூரா அவனுக்கு? சரிதான். அவனை பற்றிய விவரம் அவருக்கு ஏற்கனவே விளக்கப்பட்டு விட்டது. அந்த ஒரு காலையை அடக்கிய தோரணையிலேயே அவனுடைய வேலைப்பாட்டை அளவிட்ட மாதிரி திருப்தி முகம் அவர் காட்டியதை பிச்சியும் கவனித்தான். நோட்டை விட அந்த பாராட்டுதான் அவனுக்கும் பெரிதாக இருந்தது. உத்தரவங்கேசமா என்று இன்னொரு கும்பிட்டுடன் திரும்பாமலேயே பின் எட்டு போட்டு நகர்ந்தான் பிச்சி. புன்னகையுடன் கிழவனிடம் அந்த நோட்டை கொடுத்தான். யம பயடானி என்று கிழவன் வாய்முழுக்க இழுத்து கொண்டே அதை தன் பைக்குள் வைத்து கொண்டு, பிச்சி, சமீந்தார் கண்ணு உன் மேலே விழுந்துருச்சு, அதிர்ஷ்டக்கார பயடானி. பிள்ளையை பிடித்த வேகம் இன்னும் அடங்கவில்லை பிச்சிக்கு. அதோடு பெரிய இடத்து ஊக்கமும் கூடியது. பாராட்டும் அவனுக்கு நெறியேற்றியது. ஒரு தடவை கொம்பில் ரத்தம் கண்ட காலை சாடிக்கொண்டு போகிற மாதிரி அவன் கை இன்னும் கொம்புகளுக்காக பறந்தது. மூக்கணாங்கயிறு உருவி காலை மேல் காலையாக வந்ததையெல்லாம் மற்றவர்களுக்கு விட்டுவிட்டு அடிக்க காத்து கொண்டிருந்த பருந்து மாதிரி அடுத்த ஜாதி காலையை எதிர்பார்த்து கொண்டு ஒவ்வொரு மாடு அவிழப்படும் போதும் உள்வாடிக்குள் கண்கள் துளாவ விட்டு கொண்டிருந்தான் பிச்சி. வெள்ளை, காரி, கரம்பை, செவலை இப்படி பல நிற காளைகள் இளம் காலையிலிருந்தே ஒரு காலத்தில் பேரிருந்த கிழக்காலைகள் வரை தொகையை பெருக்கிக் கொண்டு நின்றிருந்தன. வெறித்து ஓடும் மாடுகளையும் வேலை நன்றாக தெரியாமல் காலை மேல் விழுந்து அவதிப்படுகிற வேலைக்காரர்களையும் பார்க்க கூட்டத்துக்கு வேடிக்கையாக இருக்கும். கள்ளக்கடவு பாய்கிற மாதிரி ஏதாவது வரும்போது கூட்டம் நிலை கலங்கி சிதறி ஓடுவதையும் காலை கூட்டத்தில் புகுந்து குத்தி மிச்ச சத்த நாடிகளையும் நாசம் செய்வதையும் பார்க்க வேண்டும். சுமாரான காளைகள் வரும்போதெல்லாம் கூட்டத்தின் கண்கள் கிழக்கத்திய பயன்களைத்தான் தேடின. ஆனால் அந்த யுவர்கள் அங்கே விவஸ்தையில்லாமல் நடந்து கொள்ளப் போவதில்லை என்பதை உடனே தெரிந்து கொண்டு விட்டார்கள். குறிப்பான மாடுகளுக்குத்தான் அவங்க வந்திருக்காங்க என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். பழையூர்கால கொரால் வருது என்ற குரல்கள் எழுந்தன. பிச்சி உசாராகி மருதனையும் உசார்படுத்தினான். பிச்சி தம்பி, கொராலு பிசாசு, பிள்ளைக்கால மாதிரி இல்லை என்று கிழவன் அவன் காதுகளில் பரபரப்புடன் சொன்னான். கொம்பு இம்பிட்டு தான் இருக்கும், பிடிக்க கூட வராது. களவாணி கழுத, தலையை திட்டிக்கு வெளியே கூட நீட்டாது. மொட்டை கொம்பு பிடி வலுக்கி வலுக்கி தட்டுச்சுன்னா விழா எலும்பு பொடி பொடியா போயிடும். வால் பக்கம் பிடிக்க போனா மான் கணக்கா உதைக்கும். ஒரே தவ்வள வாடி மத்திக்கு வந்து நிக்கிற போது ஒரு மணட்டல அடைச்சாதான் முடிஞ்சு. இல்லைன்னா பலாக்கி இருக்கானுங்களே. அந்த மாதிரி இந்த முருகுப்பைய இடது தோளில் தெரியுதே கையால தழும்பு. 3 வருஷம் இது மச்சம் வச்சது தான். கிழவன் காளையை பற்றி தனக்கு தெரிந்த சூட்சுமத்தை எல்லாம் படபடுத்து சொல்லிவிட்டான். பாடியின் இரு பக்கத்து அணைமரங்களும் காலியாக இருந்தன. பிள்ளை வெளியேறிய போது இருந்ததை விட இன்னும் விசாலமாக இருந்தது. அங்கங்கே வாடிவாசல் மேடைக்கு அடியில் கால்களை பிடித்து கொண்டு மாடு பிடிக்கிறவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். கிழவன் சொல்லி முடிக்கவும் மருதா என்று கத்தினான் பிச்சி. மருதன் பாய்ந்து குறுக்கே ஓடி இடது அணைமரத்தை அணைத்து நின்று அடைப்புக்குள் 8க்கு மேல் 8 வைத்து வந்த கொராலை உன்னிப்பாக பார்த்து தன்னை தயார்படுத்தி கொண்டான். கிழவன் கொடுத்த விவரங்கள் பிச்சிக்கு உபயோகமாக இருந்தன. அவன் அந்த பக்கத்துக்கே புதுசு. 100க்கணக்காக எங்கிருந்தோல்லாம் வருமே காளை மாடுகள். எல்லாவற்றுக்கும் போக்கு சுபாவத்தை முழுக்க அறிந்து கொண்டு வைத்து ஒருவன் வாடிவாசலில் நிற்க முடியாது. பாதை காட்டும் போது அது கொம்பலைத்து போகிற போக்கு, வாடிக்குள்ளே அது செய்கிற தந்திரம், அது பார்க்கிற பார்வை, கொம்பளைப்பு, திரும்புகிற விரைவு, இதுகளை கொண்டு மாடுகளை நிதானிச்சு அததுக்கு தக்கபடி தன் உத்தியை அப்போதைக்கு மாற்றி உபயோகித்து பார்க்க வேண்டியதுதான். அந்த காளைக்கு சமாளிப்பாக என்ன நிலை எடுத்துக்கொள்வதென்று பிச்சி தனக்குள் கேள்வி பதில் போட்டு கொண்டிருந்தான். வலது பக்க அணைமரத்தின் மீது கை வைத்து அவிழ்க்கப்பட்டு கொண்டிருந்த காளையை அளவிட்டு கொண்டே காளையை உருவிவிட்ட மாட்டுக்காரன் டுரீ என்று கத்திக்கொண்டே பிடிகயிரை தரையில் புரள பாதையை நோக்கி ஓடினான்.
ஓடினவன் சற்று ஒதுங்கி நின்று நடக்கப் போவதை பார்க்க தயாரானான். அந்த குறுகிய அடைப்புக்குள் நின்று காலை முன்னால் பார்ப்பதும் பக்கங்களில் பார்ப்பதுமாக கபடமாக இருந்தது. அதன் கொம்புகள் திட்டி வாசலுக்கு ஒரு முழத்துக்கு மேலேயே அடைப்புக்குள் உள்ளடங்கி இருந்தன. மருதன் எட்டி பிடித்து பார்த்தும் கொம்பு விரலுக்கு கூட அகப்படவில்லை. தலையை தூக்கி மூச்சை உதறவும் கொம்பை ஆட்டுவதுமாக இருந்தது. நல்லா கடுக்கா கொடுக்கும் கழுத, நரி பிறவி இல்லாது, கழுதைக்கு பாஞ்சு குத்த தெரியாது, வெறும் கொம்பளைப்பு தான். வேற எந்த மாட்டையும் விட இது அழுக்கும்படியாக அடைப்புக்குள் அதிக நேரம் பம்மி நின்றது. வெளியே பாயும் நினைப்பே இல்லாத மாதிரி உள்வாடிக்குள் நின்றவர்கள் கம்பால் அதன் பொட்டானியாலும் வாளுக்கடியிலும் குத்தி அதை தூண்டி இழைத்தும் லட்சியம் செய்யாமல் வாளை மட்டும் சுழற்சி கொடுத்து விட்டு வாடி முன் நிழலாடும் கைகளை பார்த்து கொண்டே நின்றது. பெரியர் சொன்னது விவேகமான பேச்சு என்று பிச்சி புரிந்து கொண்டான். வாடிவாசலில் நின்று அதன் கொம்பை பிடிக்க முடியாது, திமிழ் மீது கை போடவும் முடியாது. பின்னாலிருந்து குத்துபவர்கள் உபத்திரவம் தாங்காமல் காலை ஒரு முடிவுக்கு வந்தது போல சற்று பம்மவும் அது செய்யப்போவதை யூகித்து விட்டான். மருதா, அப்படியே கையை வீசிக்கிட்டுரு என்று சடாரென அணைமரத்திலிருந்து அட்டத்தில் விலகி மத்தி வாடிவாசலுக்கு பாய்ந்து வளைத்து நின்ற கூட்டத்தின் முன்விளிம்பில் ஆளோடு ஆளாக நின்றான். அதே சமயம் கொரால் அடைப்புக்குள் இருந்தவாறே வசமாக எகிரிப்பாய்ந்து மருதன் கைக்கு மேல் உயர்ந்து நான்கு கால்களும் தட்டென்று வாடி மத்தியில் தரையில் அடித்து புழுதி கிளப்ப நின்றது. எம்பி விழுந்த வேகத்தில் அதன் பருவுடலின் பழுவின் அழுத்தத்தால் கால்கள் லேசாக மடிந்தன. அந்த ஒரு வினாடிதான் பிச்சிக்கு வேண்டும். அடுத்த சனம் அது சமாளித்து ஊன்று கொண்டு விடு ஆளை நெருங்க விடாதபடி ஒரு வளையம் வந்துவிடும். காளையின் மடிந்த பின் கால்கள் பிச்சு நின்ற இடத்துக்கு நேராக இருந்தன. பாயப்போகிறவன் மாதிரி காளை எடுத்து வைத்தவன் தடாரென நெஞ்சாங்கிடையாக கீழே படுத்தான். அவனது வலது கை காளையின் வலது கால் பிடிக்கு வசமாக நெருங்கி வந்தது. வலது கையை வீசி குழம்புக்கு மேலே அடிக்கணுக்காலை பிடித்து மறு கையை தரையில் பதித்து உந்தி எழுந்து காளையின் காலை இழுத்தான். இமை பொழுதில் நடந்தது இது. தன் கால் பிடித்து இழுக்கப்படுவதை உணர்ந்து காலை விற்றென்று உதைக்க முற்படுவதற்கு நேரம் இல்லாதபடி மூன்று கால்களால் திரும்பி காலை இழுத்தவனை குத்த பார்த்த காளை கால் சுண்டப்பட்ட வேகத்தில் நிலைக்க முடியாமல் பருவுடலுடன் முன்கால்கள் மடிய இடது பக்கமாக சரிந்தது. காளையின் காலை உதறிவிட்டு பிச்சி கொம்புக்கு பாய்ந்தான். காலை மண்டியிட்டு கொம்பை இரண்டையும் சேர்த்து அந்த அது அசைக்க முடியாமல் பிடித்து அமுக்கி வலது கையால் உருமால் சுருக்கை உருவினான். பொலப்பொலவென அவிழ்ந்து புரண்ட உருமாலை கையில் இடுக்கிக் கொண்டு மாடு முண்டி எழுந்திருக்கும் முன்பே பிச்சி பின்பாய்ந்து விட்டான். விடுபட்டதும் உதறி எழுந்த காலை ஒரு தரம் சுற்றி குறிப்பு இல்லாமல் கொம்பை அழைத்து கொண்டு பிடிபட்ட ரோசத்தில் பாதை தெரியாமல் வளைந்து நின்ற கூட்டத்திற்குள் நுழைந்து ஆட்களை உருட்டி தள்ளி மொட்டை கொம்புகளால் தட்டி கொண்டும் மிதித்து கொண்டும் தள்ளி கொண்டும் திசை பார்க்காமல் தன் போக்கில் ஓடியது. மாட்டுக்காரனும் அவன் கூட்டாளிகளும் அதை மறித்து பிடித்து கட்ட பின்னால் விரட்டி ஓடினார்கள். கூட்டம் வெடித்து மகிழ்ச்சியும் உற்சாகமும் காட்டியது. வாடிவாசல் தொடரும். எழுத்தாளர் சீசு செல்லப்பா அவர்களின் வாடிவாசல், அத்தியாயம் 4. கொறால் சாணி போட்டுக்கிட்டு போகுதுடோய், உடையடிச்சு உழவுல தட்டுங்கடா, பொளிச்சலுக்கு கூட லாய்க்கு இல்லை. கிழக்கத்தையான் ரெண்டு பேர் பெத்த காலையை சனைப்படுத்திட்டாண்டோய். அவனை நோக்கி ஓடி வந்த கூட்டம் அப்படியே அவனை குண்டுருட்டாக தூக்கி கொண்டு திட்டிவாசலுக்கு நேராக கொண்டு வந்து உயர்த்தி பிடித்தது. அணைமரத்தின் மேல் நின்று பரிசு உருமா வழங்கிய அனுபவஸ்தன் இருப்பதில் சிறந்த பெரிய மாடுகளை பிடித்ததற்கு கொடுக்கப்படும் ஒரு ஜரிகை அங்க வஸ்திரத்தை அவன் கழுத்தில் மாலையாக போட்டான். அவனுக்கே தாங்க முடியாத உற்சாகம். அவனுக்கும் உயிரே இருந்து ஒரு குரல் ஏ கிழக்கத்தையான் என்று கூப்பிட்டது. ஒரு ஜமீன்தார் குரல் தான் அது. ஜரிகை மாலையும் வெற்றி முகமுமாக பிச்சு ஜமீன்தாரை பார்த்து கும்பிட்டான். அவன் தலை மேடைக்கு மேலே வந்தது. அவருக்கு சமமாகத்தான் மற்றவர்கள் தோல் மீது உட்கார்ந்திருப்பதை அவனுக்கு லஜ்ஜையாக இருந்தது. மரியாதை குறைவாகவும் பட்டது. முரண்டி பார்த்தும் அவர்கள் அவனை கீழே விடவில்லை. புது புது கைகள் வந்து பலம் கொடுத்து அவனை அந்தரத்தில் நிலைக்கச் செய்தன. ஜமீன்தார் தன் ஆசனத்திலிருந்து முன் சாய்ந்து 10 ரூபாய் நோட்டு ஒன்றை அவனுக்கு அவனுடைய நடுங்கும் விரல்களில் வைத்தார். அவன் கண்களையே உற்று பார்த்து விட்டு சிரித்தார். பிச்சியும் அவரை தீர்க்கமாக பார்த்து நன்றி திரும்ப கும்பிட்டான். மறுகணம் அவர் முகத்தில் இருந்த ஒரு சந்தோஷம் மறைவதையும் ஒரு தீவிரத்துடன் அவர் ஏதோ அவனை கேட்க வாயெடுப்பதையும் கவனித்தான். அவன் முகமும் சடக்கென மாறியது. அட விடுங்கப்பா கீழே என்று பிச்சி வற்புறுத்தி உற்சாக தோள்களிலிருந்து கீழே இறங்கினான். மறுபடியும் ஜமீன்தார் முகத்தை பார்த்து கும்பிட்டான். டேய், வாடிபுரம் காளையை பிடிச்சு பார்க்கறையா என்று திடுதிப்பின ஜமீன்தார் அவனை கேட்டுவிட்டு அவன் முகபாவத்தை ஆராய்ந்தார். அந்த சில வினாடிகளுக்குள் இருவரும் ஒருவரையொருவர் நோட்டம் விட்டு பார்த்து கொண்டார்கள்.
அந்த வாலிபனின் வேலையையும் கையாளும் புது புது உத்திகளையும் சுதாரிப்பையும் கையுறுதியையும் அந்த இரண்டு காளைகள் விஷயத்தில் அவர் பார்த்துவிட்ட பிறகு அவருக்கு திடீரென சந்தேகம் பிறந்துவிட்டது. வாடிபுரம் காளையையும் அவன் பார்த்து விடுவானோ என்று. இதுவரை இருந்த இரட்டை நிச்சயம் அவருக்கு இப்போது இல்லை. முதல் முதலாக அவர் வாழ்க்கையில் வாடிவாசல் முன்பு. வீசி வந்த கேள்வியை கேட்டுவிட்டு பிச்சியும் சற்று திடுக்கிட்டு விட்டான். ஜமீன்தார் கேள்விக்கு அர்த்தம், அதற்கு பின் உள்ள அவர் நினைப்பு, இதெல்லாம் நினைத்து பார்த்தான். அவர் முகத்திலிருந்து நிச்சயமாக மதிப்பிட முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிழல் வீசியது. அவரது சந்தேகத்தை போக்கும்படியான இரண்டிலொரு பதிலை எதிர்பார்த்த மாதிரிதான் தோன்றியது. உறுதியாக சொல்ல முடியாதுங்க என்று ஜமீன்தார் கண்களை சந்திக்காமலே தலைகுனிந்து பிச்சு இழுத்தான். நோக்கம் பார்த்துக்கிடணுங்க என்று வார்த்தை முனகமாக வந்தது. ஆனால் ஜமீன்தார் காதுக்கு தெளிவாக கேட்டது. சரிப்போ என்று ஜமீன்தார் வெட்டி சொன்னார். மாடுகளை புடி. பிச்சியின் வார்த்தைகளில் உள்ள அர்த்தம் அவருக்கு தெளிவாகிவிட்டது. இன்னொரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு பிச்சி திட்டிவாசலுக்கு நகர்ந்தான். கூட்டமும் கலைந்து வாடிவாசலை விஸ்தரித்து கொடுத்து வளைந்து நின்றது. அடுத்த காலை வெளியேறியது. ஜமீன்தாருக்கு பின்னாசனத்தில் உட்கார்ந்திருந்த காரியஸ்தர் குரல் அவர் காதில் விழச் சொன்னது. உசிலனூர் சல்லிக்கட்டில் அது மேலே ஒருத்தன் விழுந்து சேர்த்தான்னு பேச்சிருந்ததே, அவன் மகனா இந்த பையன்? அதை பிடிக்கத்தான் வந்திருக்கானாம். சந்தேகம் தெளிவாகிவிடவே ஜமீன்தார் லேசாக சிரித்து, அவன்தான் நெஞ்ச திறந்து என்கிட்ட பேசிட்டானே என்றார். அதற்கு மேல் அவர் வார்த்தை வளர்க்கவில்லை. காலை பின்காலையாக குளோபரத்திடையே வெளியேறி கொண்டிருந்தது. பிச்சி கொடுத்த 10 ரூபாய் நோட்டையும் தன் வெற்றிலை பையில் வைத்து கொண்டே கிழவன் ஓதிய குரலில் பிச்சியிடம் சொன்னான். தம்பி, சமீந்தார் முகத்தை கவனிச்சியா? உன் பதில கேட்டு கனை சுணங்கிட்டாரு. காரிக்காலைய வச்சுதான் அவருக்கு எல்லாமே. தூக்கி போட்ட மாதிரி இப்போ முறிச்சு பேசுருவேன்னு அவர் நான் எதிரே பார்க்கல. ஆமாம், மனசில் போட்டுக்கிட்டாரு, முகத்தில் நல்லா தெரியுது என்றான் பிச்சி. நீயும் கவனிச்சியா? வேலைக்காரன்னு தெரிஞ்சா மதிப்பாரு, அவர் குணம் என்றான் கிழவன். ஆனால் தன்மாடு பிடிச்சான்னு அந்த நினப்பு வேறதான் பாட்டையா என்றான் பிச்சி. ஒத்துக்கிடுறேன் தம்பி என்று கிழவன் சொன்னான். ஆனால் மாடு அணைகிறவன் மாட்டு திமிலையும் கொம்பத்தான் பார்ப்பான், அதை பிடிச்சிக்கிட்டு வர்றவன் கையையும் பார்க்க மாட்டான் என்கிறது தெரிஞ்சுக்கிட்டவரு தான். பிச்சியும் மருதனும் மறுக்காமல் அதை ஒப்புக்கொண்டார்கள். பிச்சி, மருதா, தம்பிகளா என்று கிழவன் உறக்க கூப்பிட்டான். அவர்கள் முகத்தை வெறித்து பார்த்தான். காரி எந்த சமயத்திலும் வெளியேறிடும். அது வரபோது நீங்கள் எங்கிட்ட நிற்பீங்களோ நான் எங்கிட்ட நிற்போனோ தெரியாது. முத காரியத்தான் விடுவாங்க. கிழவன் சொல்வதை காது கொடுத்து இருவரும் கேட்டார்கள். கிழவன் தொடர்ந்தான். பிச்சி, உசுறு லட்சியமில்ல மரசாதிக்கு, ரத்தம் தண்ணி சிந்துதாப்புல தான். காரியை பற்றி உங்களுக்கு தெரியாத புதுசாக நான் சொல்லிட போகிறதில்ல. என்னமோ உங்களை கண்டதும் பெத்த மக்க மாதிரி உசுர வச்சிட்டேன். நல்லா நினச்சி பார்த்து விழுங்கு தம்பி, முதப்பிடி வசம் தவறுச்சுன்னா போச்சுது என்று பெருமூச்சு விட்டு மருதனை பார்த்து சோத்தான். மருதா, உன் தங்கச்சி தாலி கழுத்த மனசில் நினச்சிருச்சிக்கோ, அவள் புருஷனுக்கு ஒன்றும் வந்துடக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டையா? கிழவன் நாத்தடுமாறினான். செல்லாயி ஆத்தா காப்பா, ஆனால் ஒன்று, என் மக்களா, போகிற போது அவளை கும்பிட்டு போகாமல் போயிடாதீங்க என்றார். வாடிபுரம் காலை வாடிவாசலையும் தொழுவத்தையும் பிரித்து நிற்கும் ஆள் உயர வேலி அடைப்பின் மீது உட்கார்ந்திருந்த ஒரு பையன் காத்தினான். வாடிபுரம் காலை, கருப்பு பிசாசு, ராட்சசக்காரி! அத்தனைக்கு அத்தனை குரல்களும் ஒரு நடுக்கம் வந்தது. திகில் வெடித்து பரவியது. வாடிவாசல் அமர்க்களப்பட்டது. சில வினாடிகளில் வாடிவாசலில் முண்டியடித்து எக்கி நின்ற கூட்டம் போன இடம் தெரியவில்லை. காரி கொம்புக்கு எட்டாதபடி எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்வதென்று தவித்து அவனவன் அங்கும் இங்கும் ஓடி பதுங்க பார்த்தான். குறிப்பாக அங்கும் அங்கும் இன்றுமாக அரைமனதும் கால்மனதுமாக நின்ற சில மாடணைகிறவர்களை தவிர திட்டிவாசலிலோ அணைமரங்களுக்கு பக்கத்திலோ வேறு யாரும் இல்லை. துடைத்து விட்ட மாதிரி திட்டிவாசலை சுற்றி குழப்பமின்றி விஸ்தாரமாக இருந்தது. அதிலேயும் இரண்டொருத்தன் தான் துணிந்து நின்று காலை உள்ளே அவிழ்க்கப்படுவதை பார்த்தான். காலை திட்டியை விட்டு வெளியேறும்போது அவனும் அங்கே இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு மேடை காலை பிரித்து ஏறி கவ்விய காளைகளுடன் ஓடிப்போய் குரங்கு மாதிரி உசிரை பிடித்து கொண்டு காலை போகிற வரையும் உட்கார்ந்திருந்து போகிறான். எந்த காலைக்கும் காட்டாத மரியாதையை கொடுத்து ஆற்று நோக்கிய பாதையை விசாலப்படுத்து காலை தன் போக்கில் போகிற போது வழிவிட்டு பிளந்து நின்றது ஒரு கூட்டம். இரண்டாவது வரிசையில் நிற்கவே ஒவ்வொருவரும் தவித்தனர். தொழுவத்தில் அதன் அலங்காரங்கள் கலைக்கப்பட்டு உள்வாடிக்கு கொண்டு வரப்பட்ட காலை ஒரு தடவை முக்காரமிட்டு விட்டு ஒரு சிறுவன் பிடிகையிருக்கு அடங்கி பரமசாதுவாக அடைப்புக்குள் ஆடியசைந்து வந்தது. மருதா என்று உசார்படுத்தி கொண்டு பிச்சி லங்கோட்டை ஒரு தரம் இறுக்கி கொடுத்து கொண்டு விட்டு வயிற்றை எக்கி கொடுத்து ஒரு முழு மூச்சு இழுத்தான். கீழே குனிந்து இரு கைகளையும் தரையில் தேய்த்து பிடித்து வலுக்காமல் இருக்க கரகரப்பாக்கி கொண்டான்.
கிழக்கத்தியான் காரியை பிடிக்க போகிறான். பய செத்தான். செல்லாய் வாடியெல்லாம் உனக்கு முடிவு போட்டிருக்கு. குருத்து பையன் அநியாயமா பட்டு உருமாவுக்கு ஆசைப்பட்டு உசுரை இந்தான்னு கொடுக்குறானே பாவி. ரெண்டு பவுனு தங்கம் கண்ணில் உறுத்தமில்ல. ஆளுக்கு ஒரு அபிப்பிராயமாக கூட்டம் பரிமாறிக்கொண்டது. ஜமீன்தார் காதுகளில் இதெல்லாம் விழுந்தது. ஆமோதித்தாரா இல்லையா என்ற எண்ணம் இரண்டும் கேட்டான் மனசத்துடன். அவன் பிச்சையின் ஆயத்த நிலையை அசைவுக்கு ஆவலாக கவனித்து கொண்டிருந்தார். இத்தனை வருஷமும் இல்லாமல் தன் காலை மீது ஒருவன் விழுந்தான் என்கிற பேச்சு பிறக்கப் போகிறதே என்று சற்று மயங்கியவருக்கு திடீரென அந்த நினைப்பு மாறி தன் வாழ்நாட்களில் வாடிவாசலில் கண்டிராத ஒரு போராட்டத்தை எதிர்பார்க்கும் துடிப்பு ஏற்பட்டது. காரியை பற்றி அவருக்கு வெகு நிச்சயம். அவனை வாழைநார் மாதிரி கிழித்து எறிந்து விடும் அது. ஆனாலும் அது மேலே என்ன ஆனாலும் விழுந்து விடுவது என்று துடியாய் துடிக்கும் அந்த வாலிபனை பார்க்க பார்க்க அவருக்கு படபடத்தது. பிள்ளையும் கொறாலும் காரியா நந்திதேவன் அல்ல அது அவதாரமாக வந்திருக்கு. அதை பார்ப்போம் பாவிப்பய. அவர் வாய்விட்டு கூவிவிட பக்கத்தில் உட்கார்ந்தவர்கள் கேட்கும்படியாக சொல்லிவிட்டார். ஆசனத்திலிருந்து முன் சாய்ந்து குறுக்கு கம்பின் மீது கை வைத்து ஆர்வத்தோடு பார்க்கும்போது அவர் பக்கமாக திரும்பிய பிச்சியின் பார்வையை சந்தித்து விட்டார். பிடி என்று சொல்வது போல தன்னையறியாமலேயே தலையை ஆட்டி விட்டார். ஏன் அப்படி சொன்னோம் என்று அவருக்கே புரியவில்லை. பிறகு நினைத்து பார்த்து கொண்டபோது பிச்சி ஒரு அவசர கும்பிடு போட்டுவிட்டு முகம் திருப்பி விட்டான். அடைப்புக்குள் காரியின் மூக்குநாங்கயிற்றை அந்த மாட்டுக்கார சிறுவன் அவிழ்த்து கொண்டிருந்தான். அந்த சிறுவன் ஒருவன் தான். அதை சிறுவயது முதலே கைமேய்ச்சலாக வளர்த்தவன். அவனுக்கு தான் அது கட்டுப்படும். அவன் எங்கிருந்து கூப்பிட்டாலும் பசு கணக்காக போகும். மருதா நல்ல ஜாதி கால இது. இதை புரிஞ்சுக்கிடுறது கஷ்டம் என்றான் பிச்சி மெதுவாக. எந்த பிடிக்கு எப்படி சமாளிக்கும் விளக்கும்னு சொல்ல முடியாது. சுதாரிப்பா இருப்பா, நோக்கம் பார்த்துக்க. மருதன் புரிந்து கொண்ட தலையசைப்புடன், சரி பிச்சி, திட்டி வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கழுது முதக்க அணமரத்துக்கு தானே நோக்கும். அதை காலி பண்ணிட்டாலே வாடி வாசலுக்கு போகும் என்றான். இரு இரு மருதா, என்னை ஒட்டி நில்லு. சரிப்போ. அடுத்த வினாடி திட்டி வாசல் வெறுமையாக இருந்தது. அடைப்புக்குள்ளிருந்து மாட்டுக்கார சிறுவன் வெளிவந்தான். மாட்டை தொட்டுக்கொண்டே மாடும் திட்டிவாசல் விளிம்புக்கு வந்தது. சிறுவன் பளிச்சென்று விலகி பாதையை நோக்கி ஓட்டிவிட்டான். மாட்டுக்கு எந்தவித சமைக்கையும் காட்டாமல், பார்த்தையா காலை வரவும் கிழக்கத்தையாம் பம்மிட்டான், அவ்வளோதான் பய, சும்மா ஆர்ப்பாட்டக்காரனுங்க. தன்னை சுற்றி எழுந்த இந்த கேலி வார்த்தைகளை கேட்ட ஜமீன்தார், உளராம பார்த்துக்கிட்டு இருங்க என்று சுருக்கனை சொல்லி அடக்கினார். அவன் ஒரு பிறவி, எந்த மாட்டு மேலே எப்படி விளனும்னு அவனுக்கு சுபாவத்தில் ஊறி கிடக்கும் பாருங்க என்று கண்டன வாய்கள் மூடிக்கொண்டன. ஜமீன்தார் அதி ஆர்வத்துடன் உன்னிப்புடன் பார்த்தார். அவருடைய அசாதாரண பரபரப்பை கண்டு அவரது ஆட்களே ஆச்சரியப்பட்டார்கள். திட்டி வாசலில் காரி ராஜாங்கமாக நின்றது. அதன் புடைத்த பளிரிடும் கரும் திமில் நெஞ்சுயிர மரக்கட்டை அடைப்புக்கு மேலாக எடுப்பாக துருத்தி கொண்டிருந்தது. அதன் நெற்றித்திட்டு ஓரங்களில் கவட்டையாக கிளம்பிய இரண்டு ஈட்டிக் கொம்புகளும் நுனியிலே லேசு கொக்கி வளைசலுடன் பளபளத்து எடுப்பாக தெரிந்தன. தலையை தனித்து கீழ்பார்வையுடன் அது தயக்கமில்லாமல் நிதானமாக எட்டு வைத்தது. திமில் நாசுக்காக நெளிய கொம்பு மந்தமாக அலைக்க திட்டியை விட்டு பாதி வந்து இரு அட்டங்களிலும் அனைமரத்து பக்கம் ஓரப்பார்வை பார்த்துவிட்டு நிச்சயம் செய்து கொண்டு மதுரை மத்திய வாடிவாசலில் நின்றது. ராஜாளி மாதிரி வந்து நிற்குது பாரு. மற்ற கழுத மாதிரி இதுவும் ஓடுச்சுன்னா பிறகென்ன? நின்று குத்திக்கால இதுதான். இதையா கிழக்கத்தையான் பிடிக்க போகிறான். நின்ற காரி வாடிவாசலில் தன் மீது கை போடும்படி சவால் விட்ட மாதிரி இருந்தது. அதன் மூச்சு தரையில் பட்ட இடங்களில் மண் சிதறி பாய்ந்தது. ஒரு தரம் செருக்கடித்தது. மறுபடியும் தரையை முகர்ந்து கொண்டிருந்தது. கிழக்கத்தியானுங்க எங்கிட்டு இருக்கானுங்க பாரு என்று கண்கள் அவர்கள் திசையை நோக்கி தேடிக்கொண்டிருந்தன. ஆனால் காலை தங்கள் முன்பு இருந்த வீதியில் அவர்கள் பார்வை அவர்கள் பக்கம் அதிகம் நிலைக்கவில்லை. அப்போது நேர்பாதையை பார்த்து நின்ற காலை சரக்கென நேர்பின்னால் சுழன்று திரும்பி கொம்பை அழைத்து ஒரு எட்டு முன்வைத்தது. ஏதோ ஒரு நிழலைசையோடு டுர்ரி என்ற சப்தமும் தன் பின் கிளம்பியது கண்டு அதற்கு அப்போது முறைத்து திரும்பியது. பதறிவிட்ட முன்வரிசை கூட்டம் அசைவுக்கு காட்டக்கூட பயந்து காளையின் வெறிக்கு தூபம் போடும் சமிக்ஞை எதுவும் செய்ய துணியாமல் சவத்தை நிறுத்தி வைத்த மாதிரி பத்து பதுங்கி நிற்க பிரயாசைப்பட்டது. ஒரு சிறு சமிக்ஞை போதும் காளை அந்த திசையில் பாய்வதற்கு. காளை இரண்டு தரம் செருக்கடித்தது. யாரடா பாவிப்பைய குறுக்கே விழுந்து டுர்ரின்னு காட்டினவன்? பின் வரிசையிலிருந்து குரல்கள் எழுந்தன. முருகு, நீயே அந்த வேலை செய்த என்று கிழவன் எங்கிருந்தோ கத்தினான். பிச்சி ஆயத்தமாக இருந்த இடத்திற்கு காளையை திருப்பிவிடத்தான் முருகு அப்படி செய்தான் என்பதை அங்குள்ளவர்கள் யூகிக்க அதிக நேரமாகவில்லை. காளையின் கொம்புக்கு நேரெதிரில் அசையாது அடுத்தடுத்து நின்றிருந்த பிச்சியும் மருதனும் காளையின் முகத்தை அவர்களுக்கு எதிரே நிலைக்கச் செய்துவிட்டு பின்வரிசைக்கு போய்விட்டான் முருகு. சீ, நீயும் ஒரு மாடு அணைகிறவனா? பொம்பளையா பிறந்திருக்கணும் பேடிப்பெயர்.
இதெல்லாம் மீறி ஜமீன்தாருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவேடா தெக்கத்தையா என்று கிழவன் கத்தல்தான் கடைசி வரையிலிருந்து இருந்தது. நாயை போடு உள்ள வச்சாம்பார் என்று கிழவன் எச்சிலை காரி துப்புகிற பாவனை காட்டினான். ஜமீன்தார் காதில் இது விழுந்தது. ஆனாலும் இதை பற்றி சிந்திக்க அப்போதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. மாடும் மனுஷனும் நேரெதிரே ஒருவரை ஒருவர் முறைத்து நிற்பதையும் முகம் திரும்பாத காலைக்கு எப்படி பராக்கு காட்டி திரும்பச் செய்வதென பிச்சி மூளையை குடைந்து கொள்வதையும் பார்த்து கொண்டிருந்தார். எதிரே நின்றிருந்த உருவம் லேசாக அசைந்தாலும் பாய்ந்து விடுவது போல முகம் தனித்து பிச்சியையும் மருதனையும் முறைத்து நின்றது. சும்மா நிற்பவர்களை வெறிப்பிடித்து தாக்கும் காலையல்ல அது. அதை நோக்கி வந்தவனைத்தான் மதிக்கும். காரியும் நகரவில்லை, மனிதனும் அதன் குறிக்கு தப்பி விலகவும் வழியில்லை. இந்த மறிப்பு விளையாட்டின் முடிவு கூட்டம் கதிகலத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. காளையின் முனைத்த பார்வையை எப்படி திருப்புவது என்பதுதான் பிச்சிக்கு பிரச்சனை. தோல் பக்கமாக முகத்தை திருப்பி மருதனுக்கு ஒரு சமிக்ஞை செய்தான். அடுத்த வினாடி இருவரும் ஒத்தாற்போல் விருட்டென்றிருந்து கூட்ட வரிசை வளைவின் நேரெதிரே திசைகளில் பார்ந்தார்கள். ஒரு சனத்துக்கு காளை எந்த திசையில் போகிறவன் பக்கம் திரும்புவது என்று குழம்பி இரு பக்கமும் மாறி மாறி தலையசைத்தது. சமாளித்து கொண்டு பிச்சி சுழன்று வரும் திசை பக்கமாகவே தானும் சுழன்று அவன் அசைவுக்கு நேராக கொம்புகளை திருப்பி ஆட்டி வந்தது. காளை ஒரு எட்டு முன்வைப்பதை பார்த்து பிச்சி அசையாமல் நின்றுவிட்டான். தன்னை நோக்கி அவன் வரவில்லை என்று அறிந்த காரி அப்படியே நின்று அவனை முறைத்து நிலையெடுத்து கொண்டது. மாடா அது, மனுஷனா, இந்த வேலை காட்டுது. அந்த காரியின் குணத்தை வட்டாரத்தில் பார்ப்பது கிடைத்தது அது முதல் சந்தர்ப்பம். மனிதனுக்கு சரியாக அறிவோடு அது நடந்து கொண்டதுதான் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. அவனை பார்த்து கொண்டே குழம்புகளால் தரையை பிராண்டி மண்ணை கிளறிவிட்டது. காளைக்கு சூடு ஏறிவிட்டதை கண்ட கூட்டம் அந்த நின்ற இடத்தை விட்டு போனால் தேவலை, விளையாட்டு போதும் என்ற திகிலுடன் போ போ என்று சாந்தப்படுத்தி குரல் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் காரியோ தன் சவாலுக்கு முடிவு தெரியும் வரை இம்மியும் நகரப்போவதில்லை என்று உறுதி காட்டின மாதிரி நின்ற இடத்திலேயே கால்களை மாறி மாறி போட்டு மூச்சு உதறுவதும் காலடிப்பதும் கொம்பளைப்பதுமாக நின்றது. பிச்சி அதன் கொம்புக்கு நேராகவும் மருதன் அதன் வால் பக்கமாகவும் அசையாமல் நின்றார்கள். பிச்சியின் முகத்தையே சமிக்கை செய்து சென்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மருதன். காளைக்கு மேலாக பார்த்து பிச்சி மருதனுக்கு சமிக்கை செய்ததுதான் தாமதம். டுரீ என்று மருதன் குரல் வாடிவாசல் முணுமுணுப்பை கிழித்து கொண்டு இருந்தது. கூவிக்கொண்டே முன்வந்து காளையின் வாளை ஜாடையாக தொட்டுவிட்டு வட்ட விழும்போரமாக பின்னறித்தான். கைப்படவும் காளை சடக்கென திரும்பியது அவன் மீது பாய. அது பிச்சியை விட்டுவிட்டு ஒரு சிறுகோண அளவுக்கு திரும்பியிருக்கும். சில்வண்டு மாதிரி அட்டத்திலிருந்து பாய்ந்து அதன் திமிலில் இடது கையை போட்டு நெஞ்சோடு நெருக்கி அணைத்து கழுத்தோடு அதன் உடலோடு ஒட்டி கொண்டு அதன் வலக்கொம்பில் கை போட்டான் பிச்சி. சபக்கென்ற சப்தத்தை கூட்டம் கேட்டதே தவிர மின்வெட்டு நேரத்திற்குள் அவன் மாட்டோடு ஒன்றியதை கண்கள் கிரகிக்க முடியவில்லை. எதிர்பாராத இந்த பாய்ச்சல் காளைக்கு எடுத்த எடுப்பில் பிந்துவிட்ட சுபாவமாக போய்விட்டது. ஆனாலும் அதனுடைய சுபாவ மிருக குணம் மறுசனத்தில் சமாளிப்பை கொடுத்தது. முழு வேகத்துடன் கொம்பை அழைத்து பிச்சியை அட்டத்திலிருந்து குத்த பார்த்தது. ஆனால் பிச்சியின் அமுக்கி அழுத்தியபடி கொம்பை எதிர் திசைக்கு தள்ளி கொண்டிருந்தது. அவனும் காளையின் தலையை எப்படி தாறுமாறாக திருப்பினாலும் கொம்புகள் முகத்திலோ கழுத்திலோ தட்டிவிடாதபடி முழங்கால்களை மடித்து தன் தலையை அதன் கழுத்தோடு சாய்த்து கொண்டான். காளையின் தலை கீழ் நோக்கி அழுத்தப்படவே காளை உத்தியை மாற்றி ஒரு எகிரி எகிரி நான்கு கால்களையும் உயிரே தூக்கி தவ்வியது. பிச்சியும் அதோடு உயிரே போனான். அட, விரால் மாதிரி துள்ளுதுடா, குதிரை கணக்கா எரிய பாக்குது, செத்தாண்டா பாய ஊட்டி திருகு விழுந்து தூக்கி போட்டு பட்டை உரிச்சுட போகுது. ஆச்சு, மருதன் கத்தினான். பிடி உற்றாத பிச்சி, பிடி உற்றாத. அவன் கையையும் படபடுத்தது. உடல் வெறியேறி ஆடிக்கொண்டிருந்தது. ஆளுயரத்துக்கு மேலெழும்பிய காளை அந்தரத்தில் முதுகு குவிந்து தலை உள்ளடக்கி புட்டம் சரிய தொங்கி தடாரென்று கால்களை தரையில் அடித்து கொண்டு கீழே இறங்கியது. பிச்சியும் பிடிவிடாமல் கூடவே இறங்கி கால்களை தரையில் பதித்து நிலைக்க துளாவினான். ஆனால் அவன் நிலைக்கு முன்பே மறுபடியும் காலை எம்ப தவ்விவிட்டது. பிடிய விட்டுறாத, விட்டுறாத. கூட்டத்திலிருந்த பதறைய ஆர்ப்பரித்த கத்தல்கள். ஒரு தவ்வுக்கு நின்னுட்டாண்டா, இரண்டாவது தவ்வுல உருட்டுறோம், கிழக்கத்தியான் கை அந்த ஆளுக்கு சளைக்குதுடா. காலை மறுபடியும் தள்ளிப்போய் கீழே இறங்கிய போது வாஸ்தவமாக பிச்சியின் கால்கள் பாதம் மடிந்து பதிக்க தடுமாறின. அவன் முகம் எங்கே இருந்தது? கையும் கொம்பும் எப்படி பின்னி இருந்தன? திமிழ்பிடி எப்படி சுழன்றது? இதெல்லாம் கூட்டம் எதுவும் இடம் இல்லாமல் காலை மூன்றாம் தவ்வும் தவ்விவிட்டது. ஓ, ரெண்டாம் தவ்வுக்கும் நின்னுட்டாண்டா. வாடிபுற காலை பிடிபட்டு போச்சு. பிச்சி, பிச்சி விட்டுறாத, இது ஒரு தவ்வு தான், காலையும் சளைக்குதுடோய். மூணாவது தம்பில் உரமல்ல. பாதம் நிலைக்க தடுமாறியபடியே திமிழ்பிடி கொம்புப்பிடி வலுவோடு காலையோடு மூன்றாம் தடவையும் மேலே போய்விட்டான் பிச்சி. காலை எம்பி விழும் வேகச்சுழலில் கிளம்பிய புழுதி
மறைக்க காலை தங்கள் மீது வந்து விழும் என்று பதறி இன்னும் பின்னரித்து கூட்டத்துக்கு அப்போது ஒன்றும் தெரியவில்லை. மேடையிலிருந்த ஜமீன்தார் கீழே விழுந்து விடுவார் போல போராட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். சளைக்கிறது கையோ கொம்போ, யார் சொல்ல முடியும் அந்த நிலையில. மூன்றாம் தடவை காலை கீழே இறங்கிய போது பிச்சியின் கொம்பு பிடி தளர்ந்து விட்டது. மாடு காலூன்ற துளாவும் போது பிச்சியின் கையும் கொம்பிலிருந்து வலுக்கி குறிப்பின்றி கொம்புக்காக அந்தரத்தில் துளாவியது. சில வினாடிகளுக்குள் திமிழ்பிடி வலிவில்தான் அவன் கீழே கூட விழுந்தான். பிச்சி பிச்சி என்று கிழவன் பெருசாக கத்தினான். ஐயோ கொலைதான், மூன் தவக்கு நின்னுட்டான், மோசம் வரப்போகுது. பீப்பாய் உடலுடன் மூன்றாவது தடவை தவ்வியதில் காலையும் சளைத்தது. மடிந்த கால்களை சரிப்படுத்தி தரை மீது கால்களை நிலைக்கச் செய்ய தடுமாறியது. பிச்சி முந்தி சுதாரித்து நிலைத்தான். சுளித்து விழாமல் இருக்க வலதுகையையும் வீசி திமிழ் மீது அதை போட்டு அதை பிதுக்கி விடுவதைப் போல அணைத்து கொண்டான். தலை தணிந்து இருந்த காளையின் கொம்புகள் அவன் கைதூரத்துக்கு சில அங்குலம் எட்டியபடியே இருந்ததால் கொம்பை பிடி சிக்க வகையாக சிக்கவில்லை. விழுந்த வேகத்து நிலைகுலைவை காலை சுதாரித்து கொண்டதும் கொம்பை உபயோகிக்க முடியும் என்று உணரும் போது அது என்ன செய்யும் என்பது பிச்சிக்கு தெரியும். மூன்றாம் தவுக்கு அவன் நின்று விட்டான். அந்த மிருகத்தை அவன் அடக்கிவிட்டான் என்பதுதான் அர்த்தம். ஆனால் இன்னும் ஒன்று பாக்கி. காலையின் நெற்றியில் தொங்கும் அந்த தங்கமிடல், அதற்குள் இது. காலை கால்களை சரிப்படுத்தி கொண்டு திடத்துடன் நின்றது. கொம்பு விடுபட்டு திமிழ்பிடி இறுக்கம் அதிகமாக இருப்பதை உணர்ந்து கழுத்தை வளைத்து வலது பக்கம் கொம்பை கொணர்ந்தது. வலதுகை திமிழிலிருந்து விசிறிவிட்டு கொம்பை சதக்கென பிடித்தான் பிச்சி. பிடித்த கைக்கும் அப்பால் உள்ள குடலை குத்த காலை அதற்கு மேல் திருப்ப முடியாமல் அந்த இடத்திலேயே கால்களை சுழித்து போட்டு முழு உடலையும் வளைத்து சக்கரமாக சுழன்றது காரி. பிச்சியும் காலை பின்னே போட்டுவிட்டு இருக்கும் திமிழ்பிடியும் எதிர்கொள்ளும் கொம்பு பிடியுமாக சுற்றினான். காலை கிருகிருகிரென்று சுற்றியது. கொடராட்டின மாதிரி சுத்துது, புளியம்பலத்தை உளுர்பழப்பெல்லாம் உழுப்பி பார்க்குதுடோய், எவ்வளவு கபடம் வச்சுக்கிட்டு இருக்கு. போன சன்மத்தில் மனுஷனாக இருந்திருக்கும். பிச்சி விடாத, காலம் அசுங்குது, மருதன் கத்தினான். காளையின் சக்கர சுற்று வேகம் குறைந்து கொண்டே வந்தது. தன் முழு மிருக சுபாவமும் அந்த திமிலையும் கொம்பையும் விடுவிக்க போதவில்லை என்று உணர்ந்த மாதிரி ஒரு சனத்துக்கு மலைத்து நின்று விட்டது. அசையாமல் தலையை உயிரை தூக்கிய வண்ணம் பூத்தென்று ஒரு பெருமூச்சு விட்டது. அதுவும் அழுத்து போய் விட்டது. இனி முடியாது என்று நினைத்த மாதிரி உயரே பார்த்து மூச்சு உதறியது. அப்போது காளையின் இடது கொம்பில் திமிலை ஒட்டி வந்தது. அதுதான் சமயம். திமிழோடு சேர்த்து அந்த கொம்பையும் எட்டி பிடித்து கொண்டான் பிச்சி. காளை புது அழுத்தத்தை உணர்ந்து தலையை கீழே சாய்த்து இழுத்தது. மாட்டின் கழுத்தோடு தன் உடலை ஒட்டி கொண்டு வலது கொம்பை கீழே நோக்கி ஒரு தரம் எம்பிக் கொடுத்து ஒரு தம் கொடுத்து அமுக்கினான். அழுத்தத்திலேயே காரி தலையை மூக்கு நுனியை உயிரை பார்த்து மூச்சு தர ஆகாயத்தை நோக்கி தூக்கியது. இடது கொம்பையும் திமிழையும் ஒட்டி அமுக்கினான். நான்கு கால்களையும் சதுரமாக வைத்து கொண்டு திமிழை நெளித்து கொடுத்து உயிரை நோக்கி வாயை சற்றே விரித்தது காளை. திணறி வாய் வழியாக மூச்சுவிட, இன்னும் நாடகத்தின் கடைசி அங்கம் இருக்கிறது என்பது தெரிந்தும் அடக்க முடியாத கழிவறு கொண்ட கூட்டம் எம்பி எம்பி குதித்து கத்தியிடு, வாடிபுரம் காலை வாயை பலந்துருச்சுடா, கலக்கத்தையான் வெண்டெடுத்துட்டான், வாழை கவட்டக்கூளை கொடுத்துக்கிட்டு எச்சியில நாய்க்கணக்கா நிற்குது பாரு. வலது கொம்பு பிடியை விட்டுவிட்டு பிச்சி காளையின் நெற்றித்திட்டில் கை போட்டு கொம்புக்கு கொம்பாக மாறி சுற்றி கட்டியிருந்த உருமாப்பட்டைக்கு அடியில் கை கொடுத்து ஒரு இழு இழுத்தான். மெடல் அலங்கார சிறு தங்க நகைகள் கோர்த்திருந்த சங்கிலியுடன் பட்டுத்துணி அவன் கைகளுக்கு வந்து சேர்ந்து விட்டது. அதை அப்படியே வாயில் கவ்விக்கொண்டான். தரையில் பதித்த கால்களை அழுத்தி திமிழை சேர்த்து காளையை ஒரு தம் கொடுத்து எதிர்ப்பக்கமாக தள்ளிவிட்டு எகிரி பின்னால் பாய்ந்தான். அப்படியொன்றும் சமாளிக்க முடியாதபடி என்று சொல்லி முடிய முடியாது. ஆனாலும் எச்சிப்போயிருந்த நிலைமையில் பின்னோக்கிய பாய்ச்சல் சற்று அதிகமாகவே இருந்துவிட கால் தடுமாறிவிட்டது. சமாளிக்க முடியாமல் மல்லாந்து விழுந்து விட்டான் பிச்சி. அவனுடைய தலை வாடிவாசல் வட்ட விளிம்பின் முதல் வரிசை கூட்டத்தின் காலடி பக்கம் போய் சரிந்தது. வாய்ப்பிடிமானம் தளர்ந்த பவுன் உருமாயெல்லாம் சிதறி விழுந்தன. ஐயோ காலை திரும்பிருச்சுடா, போச்சு போச்சு, காலை விரட்டுது, மோசம் மோசம், கிழிச்செறிய போகுது. கூட்டம் அலைக்கறியது. பலியுடன் சீறி திரும்பியது விடுபட்ட காலை. அதனுடைய மிருகவெறி புது ஊக்கம் பெற்றுவிட்ட மாதிரி மட்டமல்லாக்காக எழுந்திருச்சு. அவகாசம் இல்லை என்பதை உணர்ந்து தரையோடு தரையாக கிடக்கும் பிச்சியை நோக்கி பாய்ந்தது. டுரி டுரி என்று காளையின் பின்புறத்திலிருந்து கர்ஜித்த மாதிரி காளையின் கவனத்தை இழுக்க பார்த்தான் மருதன்.
ஆனால் பிடிபட்ட ரோசத்தில் வெறியேறியிருந்த காலை அந்த டுரியையும் லட்சியம் செய்யாமல் கொம்புகளை கீழே தெரிந்து முன்னும் பின்னும் வீசி அழைத்து படுத்து கிடந்த அந்த உடலுக்குள்ளே புகுந்தும் நோக்கத்தில் முன்னைந்தது. அவன் கிடந்த நிலைக்கு குறுக்கு வாக்கில் காலை பாய்ந்ததால் அதன் கொம்புகள் அதன் குடலுக்கு நேரே வந்தன. தலையை உயர்த்தி பார்த்த பிச்சி அந்த அபாயத்தை உணர்ந்து விட்டான். சர்க்கஸ் வேலைக்காரன் மாதிரி மல்லாந்தவாறே முதுகால் ஒரு வட்டம் அரைத்து திரும்பி காலுக்கு நேராக வந்த காளையின் அடிமூக்கில் கணக்காக இரண்டு காலையும் சேர்த்து குத்துவிட்டு கால்களை தரைமட்டமாக்கி கொண்டான். குத்து பலத்தில் முகத்தை சற்றே பின்னிறுத்தி திரும்பிய மிருகம் மூச்சு திணறிக் கொண்டு கவட்டையாக அகன்றிருந்த அவன் கால்களுக்கு நடுவில் முன்னேறி கொம்பை கீழ் நோக்கி கொந்தியது. நெஞ்சுக்கு நேராக வரவும் கொம்புகளை பிடித்து கொண்டு பின்னுக்கு தள்ளினான் பிச்சி. ஆனால் ஊன்றிய கால்களுடன் நிலை நின்று தாக்கிய மிருகத்தின் கையோங்களில் அவன் கை சளைத்து கொம்பை பிடித்து கைகள் மடிய கொம்புகள் நெஞ்சுக்கு குழிக்கு நேராக வந்து கொண்டிருந்தன. காளையை விரட்டு, ஜமீன்தார் மேடையிலிருந்து பதட்டமாக கத்தினார். மருதா மருதா, கிழவன் அலறல். ஒரு மாட்டுக்கு ஒருத்தன் என்கிற பரம்பரை விதியை அனுசரிக்கும் பரம்பரையில் வந்த மருதனுக்கு மாட்டை அடக்குவதற்கான உதவிக்காரன் என்ற தோரணை இல்லாமல் உயிரை காப்பாற்றுவதற்கு மட்டும் வாடிவாசலுக்குள் இன்னொருவன் கை போட்ட காளையை விரட்ட எப்போது இறங்க வேண்டும் என்பதும் தெரியும். அந்த கணம் வந்துவிட்டதை அவன் உணர்ந்து விட்டான். எது வந்தாலும் சரியென்று குபுக்கென்று முன்வரிசையிலிருந்து பாய்ந்த காளையின் வால் குஞ்சத்துக்கு மேலாக பிடித்து புறங்கையில் சுற்றி கொண்டு சுண்டி இழுத்தான். சுரீர் வழியால் காளை திரும்பி ஆகாரத்தை விட்டுவிட்டு வாலுப்பக்கம் திரும்பி தலையை உயர்த்தியது. உயர்த்திய வேகத்தில் கொம்பை இறுக்கி பிடித்திருந்த பிச்சியும் தரையிலிருந்து உயர்த்தினான். வசப்பிடியை உதறிவிட்டு அப்படியே கீழே அடக்க அவகாசமில்லை. காளை பளிச்சென திரும்பவும் சதக்கென்ற சப்தம் கேட்டது. எப்படியோ எசைகேடாக அவன் அடித்தொடையில் கொம்பு பாய்ந்து விட்டது. மாடு முழுக்க திரும்பவும் கொம்போடு தொடை உயர்ந்தது. தொடை கிளிபட திருகி சாய்ந்து விழுந்தான் பிச்சி. திரும்பிய காளை மருதனை வாளை பிடித்தவனை சுழட்டுக்கு ஒரு குத்து குத்து சுற்றியது. மாடு சுற்றவும் இறுக்கி பிடித்த வாழ்பிடியோடு மருதனும் கூடவே சுற்றினான். மாடும் அவனும் ஐந்தாறு சுற்றுகள் பம்பரமாக சுற்றிவிட்டார்கள். காளை அவனுக்கு குத்தப்பாக்க அவன் சமயம் பார்த்து விட்டு விலகி தப்பிப்பாக்க மருதன் தன்னை சுற்றி ஒரு தரம் பார்த்து வாடிவாசலிலிருந்து பிச்சி அப்புறப்படுத்தி விட்டதை தெரிந்து கொண்டு காளையின் வாளை திருகி வாளாக சுண்டி இழுத்துவிட்டு பளிச்சென கையுதறிக்கொண்டு விசிறி பின்னடித்து கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டான். தனது முதல் இரையையும் பறிகொடுத்துவிட்டு இரண்டாவது இரையையும் தப்பிப்போய் வால் வலிவேதனையுடன் காதுகள் விடைக்க செருமிக்கொண்டும் குறிப்பு இல்லாமல் கொம்பை திருப்பிய பக்கமெல்லாம் அழைத்து கால்களால் தரையை உழுது கட்டி கட்டியாக மண்ணை கிளப்பி வாரி அடிக்கச் செய்து ஒரே ஆக்ரோசமாக முன்னும் பின்னும் நிலைக்காமல் ஆடிக்கொண்டிருந்தது காரி. பழக்கமான நேரெதிர்பாதை அதன் கண்களில் படவில்லை. அதன் வெறி நிலையை யூகித்த கூட்டம் பதறி சிதறியோடியது. அது எந்த பக்கம் பாயும் என்பது தெரியாது. திடீரென்று வெறியுடன் கூட்டத்திற்குள் முறைத்து பாய்ந்து கொண்டே சென்றது. சதக் சதக் என்று மிருகத்தின் கொம்புகளில் புது புது ரத்தம் தோய்ந்து கொண்டிருந்து தூக்கு தூக்கு ஆஸ்பத்திரிக்கு என்று குரல்கள் பதைபதித்து பிச்சியை சுற்றி உளறின. கபக் கபக் என்று ரத்தம் வெளியேறும் தொடைகிழப்பை அமுக்கி பிடித்து இரத்தப்போக்கை தடை செய்து இறுக்கி கட்டி கொண்டிருந்தார்கள். நான்கு கைகள் அவனை தாக்கிய நிலையில் வழி பொறுக்க பல்லை கடித்து வாய்க்குள் முனகிக் கொண்டே தலையை நிமிர்த்தி உரட்டி யாரையோ தேடுவதைப் போல பார்த்தான் பிச்சி. இந்தா இருக்கான் பிச்சி என்ற உணர்ச்சியுடன் மருதன் அவன் அருகே குனிந்தான். பழி வாங்கிட்ட பிச்சி, அப்பன் மானத்தை காப்பாற்றிட்ட. ஆமாம், அப்பன் மனசு குளிர்ந்திருக்கும் என்று தெரிக்கும் வழியோடு முனகினான் பிச்சி. ராட்சச பயமாடு பம்பரமாக ஆட்டி போடுச்சு. பிசாசுக்கு பிசாசா, நீ அதை சாணி போட வச்சுட்டேப்பா. உன் ஆயுசுக்கு இது ஒன்று போதுண்டா தம்பி, தலைமுறைக்கும் நிற்கும்னு சொல்லு. செல்லாயி சல்லியில் இப்படி இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இப்படி புகழ் வார்த்தைகளை அவன் நாக்குக்கு நாக்கு கொட்டியதெல்லாம் பிச்சியின் காதுகளில் விழுந்தன. மருதா, அதெல்லாம் எங்கே என்று ஈனஸ்வரத்தில் கேட்டான் பிச்சி. எங்கே மெடலு, பட்டுவருமாலாம் குரல் கத்தினான். கூட்டத்திற்குள் நெக்கி வர முடியாமல் திணறி பிச்சியை பார்க்க தவித்து கொண்டிருந்த கிழவன் கூட்டத்துக்கு வெளியோரத்திலிருந்து இதோ என்று கத்தினான். வலி, கிழவன் பரபரத்து நெருங்கி வந்தான். இந்தாம் அவனே என்று உணர்ச்சி பெருக்கால் நாத்தடுமாற காளையின் நெற்றியிலிருந்து பறிக்கப்பட்ட கொள்ளை பொருளை அவன் கைகளில் வைத்தான். இந்தா கண்ணால பாரு, நீ மனுஷனுக்கு பிறக்கலடா, புலிக்கு பிறந்த பைய, வேற எதை சொல்றது. அவன் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. கையிலிருந்து பலியிரிடும் மெடலையும் பட்டு உருமாவையும் உறுத்து பார்த்து விட்டு கிழவன் பிச்சி கிழவனை பார்த்தான். பாட்டையா, எல்லாம் உங்க அனுகிரகம்தான். அசட்டு பைய, அப்படி மனுஷனுக்கு கிரீடம் வச்சு புறாத என்று அவனை அன்பாக கண்டித்து கிழவன் சொன்னான். எல்லாம் ஆத்தா கண்ணுடா, அவ பெயரை சொல்லி கும்பிடு. பிச்சி கைகளை உயர்த்தி செல்லாயை நினைத்து கும்பிட்டான். பொழுதுக்கும் பேசிக்கிட்டே இருந்தா தூக்கங்க ஆஸ்பத்திரிக்கு ரத்தம் இன்னும் ஊத்தா வந்துக்கிட்டே இருக்கு. சும்மா தொடக்குத்து தான் தம்பி, ஒரு வாரத்துல சரியா போயிடும். வேப்பண்ணை காய்ச்சி விட்டா போகுது, ஆஸ்பத்திரி போகட்டும்ப்பா முதல்ல. பிச்சியை தூக்கி போனார்கள். பாட்டையா என்று கிழவன் முகத்தை பார்த்து சொன்னான் பிச்சி. என்னை முதக்க சமீந்தார்கிட்ட தூக்கிட்டு போங்க
அட ரத்தம் இன்னும் என்று ஒருவன் இழுத்தான். அவன் கேட்குறான், தூக்குங்கடா என்று கிழவன் அதிகாரமாக சொன்னான். அப்போது அவர்களை சுற்றி ஒரு லேசான பரபரப்பு ஏற்பட்டு, சமீந்தாரி வந்துட்டாரு, ஏ நாய்களா வழிவிடுங்க, சரியு துப்பட்டாவும் கையுமால வராரு, விலகு விலகு. ஜமீன்தார் அவன் முன்னால் வந்து நின்றார். அவரை கண்டதும் பிச்சி முகத்தில் ஒரு தர்ம சங்கட தவிப்பு படர்ந்தது. மரியாதை செலுத்த தன்னையும் மீறி எழுந்திருக்க பார்த்தான். அவ கைகள் அவனை அசைவிடாது என்று உணர்ந்ததும் பேசாமல் இருந்தான். மெடலையும் பட்டு ஒருமாவையும் பிடித்திருந்த கைகளை உயர்த்தி, மகராஜா கும்படுறேங்க என்றான். அவன் குரல் நடுங்கியது. வார்த்தைகளை சேர்க்கவே தடுமாறினான். ஜமீன்தார் அவனை ஒரு தரம் முழுக்க அளவிட்டு பார்த்தார். தொடையில் கட்டியிருந்த கட்டு ரத்தத்தில் தொப்பலாக கொண்டிருப்பதையும் பார்த்தார். வார்த்தை எதுவும் பேசாமல் ஒரு மந்தமான ஆனால் அவனை மெச்சியதாக காட்டிக்கொண்ட ஒரு மனம் திறந்த புன்னகையுடன் அவன் கண்களை பார்த்து கொண்டே தன் கையில் பிடித்திருந்த ஜரிகை துப்பட்டாவை அவன் நீட்டிய கைகளில் வைத்து அதன் மீது ஒரு 100 ரூபாய் நோட்டையும் வைத்தார். கையில் பரப்பி கிடந்த அவைகளை பார்த்து பிச்சி தன்னை மறந்துவிட்டான். சமீன்தாரிடம் ஏதோ மனம் விட்டு சொல்லிவிட்டால்தான் ஆறும் போல் இருந்தது அவனுக்கு. மவராசா, சமீன் மாட்ட பிடிக்க இந்த நாய் வரலங்க, மூச்சு போகிறதுக்கு முந்தி அப்பாரு சொன்னாரு, பிச்சி நீயாவது காரி கழுதைய. அதை அவர் முடிக்கலைங்க, அதுக்குத்தான். அவன் கண்களில் நீர் வந்து விட்டது. அதெல்லாம் வேணாம்டா, அப்பன் ரத்தம் மகனுக்குள்ள ஓடலன்ல. அவனை அர்த்தத்துடன் பார்த்து மெச்சிய சிரிப்புடன் சிரித்தார். தூக்குங்க ஆஸ்பத்திரிக்கு, சமீன் வண்டிக்கு கொண்டுட்டு போங்க. மறுபடியும் கும்பிட்டான் பிச்சி. கைகள் அலாக்காக அவனை வெளியே தூக்கிச் சென்றன. கூட்டத்தின் ஆர்ப்பாட்டத்தினிடையே அவன் சுமந்து செல்லப்படுவதை நிலைத்து பார்த்து கொண்டே நின்றார் ஜமீன்தார். காரிக்காலம் அண்ண கவிரிச்சு, சமீன் மாட்ட கிழக்கத்தையான் பிதிக்கு போட்டான், பெரியப்பட்டி சமீன் மாடு கழிஞ்சிருச்சு வாடிவாசல்ல. சமீன்தார் காதுகளில் இவை வீசி அடித்து கொண்டிருந்தன. அந்த ஆற்று பிரதேசம் பூராவும் எதிரொலிக்கும்படியாக அவர் முகம் சடக்கென மாறி ஒரு விரிப்பு காட்டியது. எங்கேயோ குறிப்பென்று பார்த்து கொண்டே, காலை இப்போ எங்கே இருக்கு என்று கேட்டார். அதோ ஆற்று மணலில் செருக்கடிச்சிட்டு இருக்குது, 10 பேரை குத்தி போட்டுருச்சான், 2 பேர் அந்த இடத்துலயே இதாயிட்டாங்க. இன்னும் வெறி இடங்களை அந்த பயலை கூட கிட்டாட விட மாட்டேங்குது. ஆளுக்கு ஒரு தகவல் கொடுத்தார்கள். வாங்க போகலாம், மாடு விடுறதை நிறுத்தி வைங்க என்று ஜமீன்தார் ஆற்றை நோக்கி நடந்தார். அவர் முகத்தில் இருந்த தீவிரத்தை கண்டு புரியாத ஜனக்கூட்டம் அவருக்கு முன்னும் பின்னுமாக ஆற்றுக்குள் ஓடியது. நடு ஆற்றில் கொம்புகளால் இன்னும் மணலை குத்தி கிளப்புவதும் கால்களால் உழுவதும் செருவதுமாக காரி பிசாசாக நின்று கொண்டிருந்தது. ஆள்படுக்கிற அகலாதன் காரி கருமுதுகின் மீது ஒரே மணல், ரத்தம் வழிந்த கொம்புகளில் மணல் அடை கப்பி சகதியில் முக்கியெடுத்த மாதிரி இருந்தது. பாய்ந்து தாக்கிய வெறி தனியாது இன்றைய இடத்திலிருந்து அது அட்டகாசம் செய்து கொண்டிருந்தது. எவ்வித குறிப்பு நோக்கமும் இல்லாமல் பத்திரமான தூரத்தில் ஆனால் ஓரளவு கிட்ட தன் பரிவாரங்களுடன் நின்று காலையே வெறித்து பார்த்திருந்தார் ஜமீன்தார். கூட்டம் அவரை பார்ப்பதும் காலையை பார்ப்பதுமாக இருந்தது. அவனவனுக்குன்னு தோன்றியவாறு காதோடு காதாக முனகிக் கொண்டார்கள். காலைக்கு பின்னாடி ஓரளவு தூரத்துக்கு யாராவது நிற்கிறார்களா என்று தூரத்தில் பார்த்தார் ஜமீன்தார். யாரும் அவ்வாயிர எல்லைக்குள் இல்லை என்று பட்டதும் இடுப்பில் கட்டியிருந்த உரையிலிருந்து பளிச்சென ரிவால்வரை உருவினார். அவர் தேகம் பதறியது. தான் பிடிபட்டதுடன் ஜமீன்தார் பெயருக்கே உலை வைத்த அந்த காரி அவர் முன் இன்னும் செருக்கடித்து கொண்டிருந்தது. இன்னும் உனக்கு செருமல் வேறையா என வாய்விட்டு சிரித்தார் ஜமீன்தார். அவர் கையில் இருந்த ரிவால்வர் முன் நீண்டு உயர்ந்து காலை மீது குறியாக 2 தரம் வெடித்தது. காளையின் கால் கிளறல் சடக்கென என்றதும் கொம்பளைப்பும் நின்று தொட்டில் மாதிரி முன்னும் பின்னும் முழுவுடலோடு ஆடியது. வயிற்றுக்கடியில் கால்கள் துவண்டு கொடுத்தன. புட்டாணி பக்கம் சரிந்து பின் கால்களால் உட்காரப்போவது போல சாய்ந்து தடாரென்று கீழே அட்டத்தில் தொப்பென விழுந்தது. விழுக்கு விழுக்கென்று கால்களை உதைத்து கொண்டு முகத்தை மணலில் தேய்த்து கொண்டு கொம்பு மணலுக்கு இழுபட வாய்வழியாக வேகமாக மூச்சு விட்டது. அதன் கடைவாய் ஓரமாக ரத்தம் வழிந்து மணலில் ஓடியது. வாய் பிளந்தது. ஒரு கடைசி உதைப்பு, விழுக்கு அடங்கிவிட்டது. நீண்டு விரைத்து போய் கண் கலங்கி பிதுங்க நாக்கு வெளித்தொங்க கிடந்த காலையை கடைசி முறையாக பார்த்து கொண்டே ரிவால்வரை உரைக்குள் போட்டு கொண்டார் ஜமீன்தார். அவர் முகத்தில் ஒரு நிம்மதி ஏற்பட்டது. சிரித்து கொண்டார். வாங்க போகலாம் மேடைக்கு என்று திரும்பி நடந்தார். பரிவாரமும் கூட்டமும் தொடர வாடிவாசலை நோக்கி, காரிக்கால செத்து போச்சு, ஜமீன்தார் சுட்டு கொண்டுட்டாரு, மிருகம் ரோசம் வந்தாலும் போச்சு, மனுஷனுக்கு ரோசம் வந்தாலும் போச்சு, என்ன இருந்தாலும் அது மிருகம்தானே. அவருக்கு பின்னால் குரல்கள் ஆற்றுப்பக்கம் பூராவும் கேட்டுக்கொண்டிருந்தன. வாடிவாசல் முற்றும்.